என்னுடைய உயிரோடு கலந்து வாழுகின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நடக்கவிருக்கின்ற நகராட்சி மாநகராட்சி தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது, தமிழ்நாடெங்கிலும் 12,000 பொறுப்புகளுக்கு போட்டி நடக்க இருக்கிறது. அதில் எவ்வளவு தூரம் நாம் இட்டு நிரப்பி களத்திலே நிற்கப் போகிறோம் என்பதெல்லாம் கலந்து பேசி முடிவெடுக்கிற ஒரு அமர்வுதான் இது. உங்கள் எல்லோருக்கும் ஒரு குறுகிய கால அழைப்பு, ஆனாலும் நீங்கள் நிறைந்து கூடியிருக்கிறீர்கள். திடீரென்று தான் போர் வரும், அதற்காகத்தான் அதை போர்க்கால நடவடிக்கை என்கிறார்கள். இதுவும் ஒரு போர்க்கால நடவடிக்கை தான். இங்கே பேசிய என்னுடைய தம்பி குறிப்பிட்டார், மாவட்ட செயலாளருக்கு தொகுதி செயலாளர் உண்மையாக இருக்கணும், தொகுதி செயலாளருக்கு ஒன்றிய செயலாளர் உண்மையாக இருக்கணும், மாநில ஒருங்கிணைப்பாளருக்கு நீங்கள்லாம் உண்மையாக இருக்கணும். ஆனால் என் தங்கச்சி கீழே இருந்து சொல்லி வந்தாங்க, காளியம்மா அவர்கள், நீங்கள் வந்து ஒன்றிய செயலாளர், அப்புறம் தொகுதி செயலாளர், மாவட்ட செயலாளர், மாநில பொறுப்பாளர்கள், நீங்கள் ஒருவருக்கொருவர் உண்மையாக இருக்கீங்களோ இல்லையோ, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கட்சிக்கு உண்மையாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமாக இருந்தது. அது ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் எப்படி பார்த்து வியக்கணும்னா, இந்த இனக்கூட்டத்தை ஒரு படையாக திரட்டி ஒருத்தர் சண்டை போட்டிருக்கான் பாரு, அப்படி யோசிக்கணும். அது ஒன்றும் இல்லை, நம் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டியது. அன்பு பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவது, வாசலில் வரும்போது மாவீரர்கள் படங்களை வைத்திருக்கிறீர்கள், அவர்கள் படங்களை உங்கள் இதய சுவற்றில் மாட்டி வைக்க வேண்டும். அவர்கள் ஈகத்தை, அந்த ஈகத்திற்கான நோக்கத்தை சிந்தனை ஏற்றுக்கொள்ளும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. இங்கே உங்களுக்கு சொல்ல விரும்புவது, ஒரு படையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து அல்ல படையின் வலிமை, எத்தனை வீரர்கள் ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் படையின் வலிமை. நம் தலைவர் நமக்கு கற்பித்தது, வெற்றி என்பது ஆயுத பலத்திலேயோ ஆள் பலத்திலேயோ அமைவதில்லை, வீரர்களின் ஆன்ம பலத்தில் தான் வெற்றி தீர்மானிக்கப்படும். உங்களுக்கு கற்பிக்க விரும்புவதெல்லாம், உங்களின் விடுதலையை யாரோ ஒருவர் போராடி பெற்றுத்தருவார்கள் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தீர்களேயானால், நீங்கள் இறுதி வரை அடிமையாக இருந்து இறந்து போக வேண்டியதுதான். உங்கள் விடுதலை உங்கள் கையில் தான் இருக்கிறது, உங்கள் உரிமையும் உங்கள் கையில் தான் இருக்கிறது, அதுதான் இங்கே கவனிக்கப்படணும். எங்கள் ஐயா பெருந்தமிழர் நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா கிருஷ்ணகுமார் அவர்கள் சொன்னது போல, நாம் முதலில் கொலை செய்ய வேண்டியது தான்மையைத்தான். ஆங்கிலத்தில் ஈகோங்கிறான், அகந்தைங்கிறான், நாம் அந்த தான்மையை விட்டு ஒழிக்கணும். நீங்கள் என்ன செய்றீங்க, எதிரியை கொல்லாமல் எங்களை கொண்டுகிட்டு இருக்கீங்க, கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. கொலைங்கிறது உயிரை கொள்வது மட்டும் அல்ல, நம் உணர்வை கொள்வது, நாம் கொண்டிருக்கிற உயர்ந்த லட்சியத்தை சிதைப்பது கொலை, இதெல்லாம் இதுவும் கொலைதான். நான் சொல்லுவேன்ல, பாம்போட்டு கொள்வதல்ல தீவிரவாதம், அது மட்டுமல்ல, சொந்த நாட்டு மக்களை பட்டினி போட்டுக் கொள்வதும் பயங்கரவாதம் தான். அதனால
நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? யார் பெரியவங்கிறதான். உங்களுக்கெல்லாம் ஒன்று ஒரு சத்தியம் ஒன்று சொல்லவா, உண்மையை சொல்லவா, நம் எல்லோருமே பெரியவர்கள் தான். அதை கவனிச்சுக்கணும். விட்டு கொடுப்பவன் கெட்டுப்போவது இல்லை சொல்லியிருக்கலங்கய்யா. நீ யாருக்காக விட்டு கொடுக்குறாய் என்பதை நீ பார்க்கணும். நாம் ஈக மரபினர், ஈதல் இசைவட வாழ்தல் அப்படிதான் சொல்லுது. கொடுக்கிறகை வாங்குகிறகை தாழ்ந்திருக்கும், கொடுக்கிறகை உயர்ந்திருக்கும். பாரதி மட்டும்தான் எடுக்கிறகையே உயர்ந்ததாட்டா இருக்கும்டா. அவன் எப்பவுமே வேற மாதிரி சிந்திக்கிற ஒரு ஆள். ஏதா எல்லாருமே கோயிலில் சாமிக்கு முன்னாடி போய் நின்றுட்டு, காளி முருகா சிவனே எனக்கு நல்ல புத்தியை கொடுத்துருந்தா வேண்டியிருக்கான். ஒரே ஒருத்தன் தான் போய், சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் ஏன் படைத்தாய், எனக்கு எதுக்கு இவ்வளவு அறிவை குடித்தான்னு உலகத்தில் கேட்ட ஒருத்தன் பாரதி மட்டும்தான். ஒருத்தர் எவனுமே கேட்கல. எனக்கு இவ்வளவு அறிவை குடித்து விட்டா பூரா பிள்ளை முட்டா பிள்ளை படைச்சி விட்டு என்னை மட்டும் அறிவாளியாக படைச்சி விட்டா பெரிய பிரச்சனையாக இருக்கேன்ட்டா. அது மாதிரி தாண்மையை விட்டு கொடுக்கணும். நம்ம இன சொந்தங்கள், நம் முன்னவர்கள், மொழிக்காக செத்தவர்கள், இன உரிமைக்காக செத்தவர்கள், விடுதலைக்காக செத்தவர்கள், அவ்வளவு பேருமே உயிரையே கொடுத்துட்டான். நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அகந்த இருக்கல, அந்த ஈகோ, அதை கொடுக்கணும், முதல்ல விடணும். இதை கடக்காதவன் எதையும் செய்ய முடியாது. இப்போ பேசிய என் தம்பி கூட அண்ணன் ஆமக்கறி தின்ட்டாரு. ஒருத்தெல்லாம் பாராளுமன்றத்தில் பேசுகிறாங்க, இலங்கை பாராளுமன்றத்தில், இந்த சீமான்னு ஒருத்தங்க ஆமக்கறிங்கிறான், பூனைக்கறிங்கிறான், ஏ கேச்சு வட்டி போறுங்கிறான். இப்போ தான் இலங்கை பாராளுமன்றம் வர போயிருக்கோம், இனி இந்திய பாராளுமன்றம். இப்போ நம்மளை பேசாமல் எந்த பாராளுமன்றமும் இல்லை. அது ஒன்று நீங்கள் விளங்கணும். அதுவரை பேசாத சீமான், அதுவரை நான் ஆமக்கறி சாப்பிட்டேன்னு சொல்லாத சீமான் அன்னைக்கு ஏன் சொல்லணும், சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்னு சொல்றேன். AK-74 ஒன்று சுட்டேன் சுட்டேன்னு சொல். அதை சகித்து கொள்ள முடியல. விமர்சனம், அதாவது உங்களுக்கு சாக்ரட்டிஸ் நமக்காக தான் கற்பிக்கிறான். என்ன சொல்கிறான், வாதத்தில் தோற்பவன் அவதூரை கையில் எடுத்து விடுவான். நம்மளோட வாதத்தில் மோதி வெள்ளங்கி எவனுமே கிடையாது, எவனுமே கிடையாது, எந்த கட்சியிலும் கிடையாது. ஏ என்னோட மோதி ஜெயிக்கிறது இல்லை, என் பிள்ளைகளோட கூட மோதி எவரும் ஜெயிக்க முடியாது. நாங்கள் ஆளார் அட்வொகேட்ஸ் தான், எங்களை எவரும் ஜெயிக்க முடியாது. தர்க்கத்தில் எங்களை வெல்லவே முடியாது. ஏன்னா எங்கள் தத்துவம், எங்கள் கோட்பாடு, எங்கள் கொள்கை நிலைப்பாடு முற்றிலும் புதிது. அதனால என்ன பண்ணுவான், அவதூற கையில் இருப்பான். ஒன்றை உங்களுக்கு அன்னை கற்பிக்கிறேன் பாருங்க, விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. அது நல்லா விளங்கணும். மேடையில் இருக்கிறவங்களுக்கு தான், கீழே இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்தான் சொல்கிறேன். அவதூறை அவமானத்தை தாங்க முடியாதவன், சகித்து கொள்ள முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது. பல முறை சொல்லிட்டேன், ஹிட்லர் நமக்காக தான் சொல்கிறான். என்ன சொல்கிறான், விமர்சனமும் கூட ஒருவித பாராட்டுத்தான். டேய், எல்லாரும் உன் பின்னாடி நின்று விமர்சிக்கிறான் என்றால் நீ எல்லாருக்கும் முன்னால் இருக்கிறாய் என்று பொருள் என்கிறார். அதான் முக்கியமானது. யாரோ ஒருவனை நீ பொறாமைப்பட வைத்திருக்கிறாய். ஃபிடல் காஸ்ட்ரோ என்ன சொல்கிறான், அதிகமாக உன்னை எவன் விமர்சிக்கிறானோ அவன் தாண்டா உன்னை பார்த்து அதிகமாக பயப்படுறாங்கிறான். பல பேரை தூங்க விடாம நம்ம செஞ்சிருக்கோமா இல்லையா, அப்ப நம்ம பாதை சரியா இருக்கு. ஃபிடல் காஸ்ட்ரோ என்ன சொல்றான், டேய், நீ போற பாதையில உனக்கு எந்த இடையூறும் இல்லையா, நம்மளை தான் கேட்கிறான். இல்ல, திரும்பி வாடா, அது வேற எவனோ போன பாதை, நீ போக வேண்டிய பாதை இல்லை, வா திரும்பி. பாதை எங்கும் எங்கெங்கு இடையூறு இருக்குதோ அப்பதான்டா நீ சரியான பாதையில போறாயின்னு அர்த்தம் அப்படிங்கிறான். இப்ப தம்பி சொல்றான்ல, திமுககாரன் திட்டான், ஏன் திட்டான், கார்த்திக் சொல்றான்ல, அவன் நம்மளை திட்டுறானே, ஏன் நம்ம ஆட்சியில் இல்லை, ஒரு இடம் கூட வெல்லலை, பிஜேபி வந்துடும்னா அது நாலு இடத்துல வந்துருச்சு, அவனை பற்றி பேசலை. இந்த நிலப்பரப்பு முழுதும் ஆண்டு 17 மாநிலங்களை ஆண்டு நாட்டை நாசமாக்கிட்டு இருக்கிற கட்சியை பேச தயாராக இல்லை.
அறுபத்தி மூணு இடம் பிடிச்சி எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக பேச தயாராக இருக்கல. ஒரு இடமும் இல்லாது நிற்கிற நாம் தமிழர் கட்சியும் சீமானையும் பேச வேண்டியது வருதுன்னா அவன் வென்று வாங்குற பிரச்சனை தான் அவங்களுக்கு. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் உங்களுக்கு சொல்வேன் என் உடன் பிறந்தார்களே. தலைவர் நமக்கு என்ன கற்பிக்கிறார்னா, இந்த கப்பல் பத்திரமாக கரை சேர்ந்துவிடும் என்கிற நம்பிக்கையை கொடுத்து விட்டால் மக்கள் எல்லோரும் வந்து ஏறிவிடுகிறார்கள் விடுவார்கள்ங்கிறார். இதுதான் நீங்கள் செய்யணும். இப்போ நம்ம என்ன செய்யணும், 30 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கோம், இப்போ அடுத்து 90 லட்சம் ஆக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? இப்போ திமுக வந்தால் அதிமுக அனுசரித்து போகும், 60-40 விழுக்காடு பேரம் பேசிக்கலாம், சும்மா கிள்ளுற மாதிரி கிள்ளி திட்டுற மாதிரி திட்டி நடிச்சுக்கலாம். திமுக வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, அதிமுக தான் திராவிட நம்மளுக்குள்ள பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பையன் வந்துட்டாலும் ரெண்டு பேருக்கும் பிரச்சனையாக இருக்குமே, அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. பச்சை மட்டையோட சட்டசபைக்கு வருவாங்க. புரியுதா? பிரச்சனை தான். ஏன்னா அவர்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர்கள் நடிகர்கள், திருடர்கள், ஏமாற்றுக்காரர்கள், பொய்யர்கள். நாம் ஏற்றுக்கொண்ட தலைவன் புரட்சியாளன், மாபெரும் வீரன், உண்மையாளன், நேர்மையாளன், ஒழுக்கமானவன். இவர்கள் இனத்தை ஏமாற்ற வந்தவர்கள். நம்முயிர் தலைவன் இனத்தை காப்பாற்ற வந்தவன். இவர்கள் நம் உயிரை எடுக்க வந்தவர்கள். நம் தலைவன் நம் இனத்திற்காக உயிரையை கொடுக்க வந்தவன். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இவர்கள் தமிழர் மானத்தை அடமான வைப்பார்கள், தமிழன் தன்மானத்தை காப்பாற்ற வந்த தலைவன் நம்முடைய தலைவன். ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. புரியுதா? எவ்வாறு இவங்களுக்கு வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், இவங்க எல்லா திராவிட கோஷ்டிக்கும் இந்திய கோஷ்டிக்கும் எப்படியாவது தமிழர்களை ஆளணும்னு நமக்கு எப்படி கனவு இருக்குல்ல, எப்படியாவது என்ன எல்லா மக்களையும் போல வாழணும். இது ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அவங்க இது இந்த மக்களை ஏமாற்றணும். ஏமாற்றம் அவர்களுக்கு வேண்டியது, நமக்கு வேண்டியது மாற்றம். அவர்களுக்கு வேண்டியது ஏமாற்றம். என் தங்கச்சி கூட சொன்னாங்க பாருங்க, காளியம்மாள் அவன் பணத்துக்காக கட்சி நடத்துகிறான், நாம் தன்மானமிக்க நம் இனத்திற்காக கட்சி நடத்துகிறோம். ரெண்டுக்கு இருக்கு. அவர்கள் பதவிக்கானவர்கள், நாம் மக்களின் உதவிக்கானவர்கள். இது ரெண்டுக்கு இருக்கு, ரொம்ப வேறுபாடு இருக்கு. ரெண்டாவது, இன்னைக்கு 5 மணி நேரம் பேசினாலும் அதே டெம்போல பேசுகிறாங்க, பார்த்து படிக்காமல் பேசுகிறாங்க, இடையில தண்ணி குடிக்காமல் பேசுகிறாங்க. இதெல்லாம் பிரச்சனையாக இருக்கவங்களுக்கு. என்னை மாதிரி தேனா ஜிம்முக்கு போ, 5 மணி நேரம் பயிற்சி எடு, 1 கிலோ மாட்டுக்கறி வார ஒரு தடவை தின்னு, தேனா 5-6 முட்டையை சாப்பிடு, இதே ஒன்று செய்ய. ஒன்றும் இல்லாமல் எப்படி தாங்க உங்களால் முடியுதுன்னா, முடியுது பேசுகிறேன். என்னப்பா அது, அதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு சொல்ல வேண்டியது, இங்கே பேசி ஒரு தம்பி கூட சொன்னான், அந்த வெற்றி தோல்வி அப்படிங்கிறது இல்லை. அவன் சொல்றான்ல ஹிட்லர், வெற்றி பெற வேண்டும் என்று போராடாத, தோற்றே போய்விடக்கூடாது என்று போராடு. அதான், அது ரெண்டும் ஒன்று தான். தோல்வி என்ன முதல்ல, தோல்வினா என்ன, அதான வெற்றிக்கான தொடக்கம். இங்கே பாருங்க, எளிதில் வெற்றி பெற்றவன் இதயம் பூவை விட மெல்லிதாக இருக்கும், ஆனால் தோற்று 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 போராடி வெற்றி பெறுபவன் இதயம் இரும்பை விட வலிமையாக இருக்கும் தான். அதை கவனம் வச்சுக்கணும். நமக்கு வெற்றியின் அருமை தெரியும், அவர்களுக்கு வெற்றியின் அருமை தெரியாது. வெற்றி எப்போதும் சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி சிந்தித்து வெல்ல வைக்கும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. தோல்வி என்பது தோல்வி அல்ல, அதுதான் வெற்றியின் தாய். அதை புரிஞ்சுக்கணும். தோல்வி சொல்லுது, என்னை தொட்டு விட்டு சென்றவன் தோற்றதாக வரலாற்றில் செய்தி இல்லைன்னு. நீங்க தோற்று போனீர்கள், நாம் தோற்று போனோம் என்கிற உளவியல் சிந்தனை ஒழிக்கணும். நாம் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம், அனுபவப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆல்வா எடிசன் மின் விளக்கை கண்டுபிடிக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, முத முத ரைட் பிரதர்ஸ் வந்து விண்ணூர்தியை கண்டுபிடிச்சிட்டான். அவன் நம்பவே இல்லைங்க, இதுல பறக்க முடியும், இன்னொரு இடத்துக்கு போக முடியும்னு உலகம் நம்பவே இல்லை. ஒருத்தன் பாராட்டலைங்க, ஒருத்தம் பாராட்டலை. கிரகாம்பில் டெலிஃபோனை கண்டுபிடிச்சிட்டாரு, தொலைபேசியை கண்டுபிடிச்சிட்டாரு. இதெல்லாம் எவங்க பயன்படுத்த போகிறா அப்படின்னு,
அதில் என்ன தெரியுமா, அவர் நண்பர் வீட்டில் ஒரு அலைபேசி தொடர்பேசி வச்சு இங்கிருந்து அவனை கூப்பிடுறாரு. அவன் பேர் என்ன தெரியுமா? ஹலோ. இந்த கொடுமை இதுவரைக்கும் தொடர்ந்து பாருங்க. அவர் நண்பரை கூப்பிட்டாரு ஹலோ அப்படின்னு. இதுவரைக்கும் நம்மளால் ஃபோன் எடுத்து ஹலோ ஹலோ டேய் அறிவு கட்டவங்களே, வெள்ளக்காரன் பொண்டாடி சேர்த்து போச்சுன்னு ஒரு வக்கீலும் ஒரு தடவை கருப்பு அங்கேயே போட்டாங்க. இதுவரைக்கும் இவங்க கழட்ட மாட்டாங்க, இவன் பொண்டாடி சேர்த்த மாதிரி. ஒரு ஒரு நோய்ங்க, இது ஒரு நோய். ஆல்வா எடிசன் விளக்கு கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் எப்படி சொல்கிறாரு தெரியுமா, சந்தைப்படுத்துகிறாரு தெரியுமா, மெழுகுவர்த்தி கிடைக்காத இரவுகளில் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம்னு. தே இப்போ இந்த விளக்கு இல்லாத நேரத்தில் தான் நம்ம மெழுகுவர்த்தியை பயன்படுத்துவோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் மெழுகுவர்த்தி கிடைக்காத இரவுகளில் இதை பயன்படுத்திக்கலாம்னு. அந்த மின் விளக்கை வந்து அவர் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டுறாரு, அதை விளக்கி காட்டுறாரு. எல்லாரையும் கூட்டி வச்சு எரிய மாட்டேங்குதுங்க. அவர் தனியாக எரிய வச்சு பார்க்குறாரு, எரியுது. கூட்டத்தில் விளக்கி பேசுறதுக்கு எரிய வைக்கிறாரு, எரியல. எத்தனை தடவை எரியலைன்னு நினைக்கிறீங்க? 999 முறை எரியல. ஆனால் அவர் கூப்பிடும் போதெல்லாம் எல்லாம் வரான். ஏன்? ஆல்வா எடிசன் அதுக்கு முன்னாடி 100 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிட்டான். அதனால அவன் கண்டுபிடிச்சிருவான், ஏதோ சிக்கல் இருக்குன்னு கூப்பிடும் போதெல்லாம் வர்றான். இப்போ தொடர்ந்து தோற்றாலும் அண்ணன் கூப்பிடும் போதெல்லாம் நீங்கள் வர்றீல்ல? ஏன் வர்றீங்க? ஏன் வர்றீங்க? ஒரு நாள் நானும் எங்கள் அண்ணனும் உறுதியாக வெல்லுவோம்ங்கிற நம்பிக்கையில் என்ன பண்றாங்க? ஒரு மின் விளக்கை எப்படி கண்டுபிடிக்க கூடாது என்று கற்றுக்கொண்டிருந்தேன்ட்டான். அதுதான், நீங்கள் எதையுமே நேர் எதிர்மறையாகவே சிந்திக்கக்கூடாது, நேர்மறையாக தான் சிந்திக்கணும். டே இன்னைக்கு தோற்றா என்னடா, நாளைக்கு வெல்ல போகிறோம். நமக்கு தான் வெற்றி கண்ணுக்கு தெரியுதே. இந்த 5 ஆட்டம் முடிஞ்சவனே எவன் இங்கே இருக்க போகிறது இல்லையே. இப்போவே 6 போயிடுச்சு, எப்படி போச்சுன்னு தெரியல. கொரோனாவில் பாதி போச்சு, வெள்ளத்தில் பாதி போச்சு. தெரியுமில்ல உங்களுக்கு, ஒரு கார்ட்டூன் போட்டிருக்கான் ஐயா ஸ்டாலின் வந்து, விடியட்டும்னு. ஒரு வயசான பெரியவர் தண்ணிக்குள் உட்கார்ந்து, முதல்ல தண்ணி வெடியட்டும் அப்படின்னு. அது ஏதாவது சேர்த்து தீர்த்துக்கிட்டு இருந்தேன். இப்படிலாம் சொல்கிறாரு ஒருத்தர், ஒரு இப்படி கூரை, அது மேலே ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த சனி போனால் எனக்கு எல்லாம் சரியாக வரும்னு குரு பகவான் வந்துடுவாருனாங்க, உயரத்துக்கு போயிடுவாங்க, இவ்வளோ உயரத்துக்கு வருவாங்க. அப்புறம் இது ஒருத்தர் சொல்லிக்கா, 10 தண்ணி வரும்ங்கன்னாங்க, அது பூமிக்கு கீழேயா மேலேயான்னு சொல்லலையாங்க. அதாவது அவன் அதாவது இதில் பார்க்கும்போது ரொம்ப சோர்வுலே அழுத்தத்தில் இருக்கும்போது சிறப்புடா என்னமோ பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி போகுது. அது எந்த மாறுதலையும் இந்த ஆட்சியாளர்களால் தர முடியாது. ஏன்னா மாற்று சிந்தனை என்பது அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் ஒரு மண், ஒரு அச்சு, அதுக்குள்ளே தான் இருப்பாங்க. அது யார் உட்கார்ந்து அறுத்தாலும் ஒரே செங்கல் தான் வரும். நான் சொன்னல அண்ணன் உங்களுக்கு, நாம் ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கிற கட்டடத்துக்கு வெள்ளையடிக்க வந்தவர்களோ பழுது நீக்க வந்தவர்களோ அல்ல. அந்த கட்டடத்தையே இடித்து விட்டு புதிய கட்டடம் கட்ட வந்த புரட்சியாளர்கள். நாம் சீர்திருத்தவாதிகள் அல்ல, புரட்சியாளர்கள். புரட்சிங்கிறிய பகத்சிங் அது என்ன? பகத்சிங் சொல்றான், புரட்சி என்பது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல. புரட்சி என்பது துப்பாக்கிகளையும் தோட்டாக்களையும் தொழுவதும் அல்ல. புரட்சியில் தனி மனிதன் வஞ்சம் தீர்த்து கொள்ள வாய்ப்பே இல்லை. பிறகு எதுதான் புரட்சி? அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பேர் தான் புரட்சிங்கிறார். இது முழுக்க முழுக்க அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். உனக்கு தெரியும் ஊழல் நடக்குது, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. லஞ்சம் ஒன்றும் செய்ய முடியாது. வழக்கொள்ளை எவ்வாறு 80 லட்சம் டன் கேரளாவில் விளிங்கத்தில் கட்டிக்கிட்டு இருக்க அதானிக்கு துறைமுகத்துக்கு தேவைப்படுது கற்கள்.
எண்பது லட்சம் டன் எங்கேருந்து போகுது? கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி எடுத்துகிட்டு போகிறோம். அதே மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவிலையும் இருக்குது, அங்கே வெட்டி எடுக்க வேண்டியது தானே? இதை தான் துறை சொல்லிட்டான், இங்கே நல்ல அப்பனுக்கு பிறந்தவன் ஆட்சியில் இருக்கான்ட்டு விளங்குதா? அவன் பிரச்சனை, அவன் அவன் நிலத்தை வளத்தை பாதுகாக்க நினைக்கிறான். 80 லட்சம் டன்ல 50 லட்சம் டன் கற்கள் போயிடுச்சு, உன் மலை கலவு போகுது. நீ வந்து இந்த பாரு, உனக்கு நீ விளங்கணும். எங்கள் அப்பா சொல்கிறாங்க, நம்மால்வார் இன்னைக்கு பிறக்கிற ஒரு குழந்தைக்கு, ஏன் அந்த விளையாடிக்கிட்டு இருக்கிற பிள்ளைக்கு 25 ஆண்டுகள் கழித்து இந்த பூமியில் வாழ்வதற்கு இடம் இருக்காது. இல்லை என்றால் வாழ்கிற இடமாக இந்த பூமி இருக்காது. இதான் இதை நீ எழுதி வச்சுக்கணும். இப்பவே இல்லை, ஆனால் வருங்கால தலைமுறை வாழ்கிற இடமாக நம் தாய் நிலம் இருக்க வேண்டும் என்றால் அது இந்த மண்ணை உயிருக்கு மேலாக நேசிக்கிற ஒரு மான தமிழ் மகன் கையில் வந்தால் தான் இங்கே இருக்கு. இப்போ அண்ணன் முதலமைச்சர்னா ஒரு இத்தினீண்டு கல் எடுத்துகிட்டு போயிட முடியுமாவே? அங்கே கட்டி வைறாங்க, கட்டிவிடா. யார் மலையை தொழுது? என் மரத்தை வெட்டுனா நான் நட்டு வச்சுட்டு போவேன், என் தண்ணியை உறிஞ்சி வித்தினா தேக்கி வச்சுட்டு போவேன். ஆனால் நான் என் மலையை எப்படா என் பிள்ளைகளுக்கு என்னடா உருவாக்க முடியும்? மலை இயற்கையின் பெருங்கொடை, பூமியின் அருள் கொடை. அதான கிளாடு புரியுங்க சொல்கிறான், பசிக்காக வேட்டையாடுகிற போது எல்லாம் சரியாக இருந்தது, பணத்திற்காக இவர்கள் வேட்டையாட தொடங்கும் போது எல்லாம் நாசமாய் போனதுங்கிறான். ரொம்ப அக்கறையோடு நீங்கள் கவனிக்கணும். நீ என்னமோ எனக்காக உழைக்கிற, கட்சியில் இருக்கிற, இருந்தார் இல்லைன்னா போ. ஒரு காலம் ஒரு அப்போ சொல்லுவான்ல, எனக்கு முன்னாடி சீப்பாயத்தினார் இருந்தார், எனக்கு முன்னாடி ஐயா மாப்போசி இருந்தார், என் தம்பி சொன்னான்ல கியா பேசுனாத இருந்தார், அண்ணல் தங்கம் இருந்தார், மறைமலை அடிகள் இருந்தாருன்னு ஒன்று சொல்கிறோம்ல. அப்படி எங்கள் தலைமையில் ஒரு சீமானு ஒருத்தர் கத்திட்டு செத்து போனாங்க பரட்டும். எங் இங்கே பாருங்க, நம்ம ஆள் சொல்கிறாரு, தம்பி நம்ம இனத்திற்கென்று வரலாறு கிடையாது, உண்மையிலே கிடையாது. அதில் அதில் என்ன தெரியுமா, வரலாற்றை படைப்பவனுக்கு வரலாற்றை எழுதுவதற்கு நேரம் இருக்காது. தமிழின முன்னோர்கள் வரலாறாகவே வாழ்ந்தவர்கள். அருண்மொழி சோழன் ஆகட்டும், அரசேந்திரன் ஆகட்டும், கரிகால் பெருவள், ஒன்று இந்த சான்று இந்த கல்லன் இருக்கு, இந்த பெருவுடையார் கோயில் இருக்கு, அதுவும் பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு குட்டிச்சோறு கூட இல்லை. சேரஞ்செங்குட்டினார் ஒரு கோயிலை கட்டினான்னு இருக்கு, கோயில் இருக்குல்ல, கோயிலை பார்த்து இடிஞ்சிருக்கு. நானும் என் மனைவியும் போனோம் கல்யாணமான புதுசில், எங்கடா எங்கள் அப்பத்தா கண்ணகின்னா காணாம், கழுத்து ஒரு இடத்துல இருக்குங்க, ஒரு கால் ஒரு இடத்துல இருக்குங்க, இது யார் ராணி? இவர் அம்மன் சிலை உள்ளே வச்சுருக்கான். அதுலையும் பாருங்க, நெருங்கி 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 கேரளா வந்து இது என்னதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. இப்போ கேரளாவுக்கு உள்ளே போய் தான் நம்ம பாதை. இவ்வளோ காலம் ஆட்சி செய்தவர்கள், கண்ணகிக்கு கோட்டம் கட்டியவர்கள், கண்ணகிக்கு சிலை எடுத்தவர்கள், ஒரு பாத தமிழக எல்லைக்குள்ளே போட்டு நம்ம போய் நம்ம பாட்டியை வழிபடுறதுக்கு, பத்தினி தெய்வ அப்படின்னு சிங்களம் கும்பிட்றான் நம்ம அப்பத்தாவ, நம்ம மறந்துட்டோம். அவன் கண்ணகி அம்மன்னு சிங்களம் கும்பிட்றான் இலங்கையில், நம்ம கும்பிட்றதில்ல. நம்ம வந்து தான், நம்ம வந்து வேலை கையில் எடுத்து முருகன் எங்கள் முப்பாட்டன்னு அப்புறம் கூட்டம் அதிகரிச்சுன்ட்டான். நம்ம வந்து பழச்சாறு கரும்புச்சாறு பணம்பால் தென்னம்பால் இதெல்லாம் நம்ம பேசின பிறகு, இப்போ பார்த்தீங்கன்னா இளநீர் நொங்கு இதெல்லாம் வியாபாரம் பெருகிருச்சுன்னு எழுதியிருக்கான் சர்வேயில், கொக்கோ கோலா பெப்சி வியாபாரம் படுத்துருச்சுன்ட்டான். அண்ணன் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் லைவ் தான் தொலைக்காட்சியில், இப்போ தான் நேரில் போடுறான். அண்ணன் வர்றதுக்கு முன்னாடி பிரச்சாரம் தான், இப்போ தான் பரப்புரைன்னு போடுறான். இதுலேருந்து என்ன தெரியுது, திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருந்தால் எல்லாம் சரியாயிரும். இது ஆணவ கொலை, சாதி ஆணவ கொலை, சாதி ஆணவ கொலைம்பா, நான் அது குடிப்பெருமை கொலைம்பேன். என சாதி தமிழ் இல்லை, தமிழனுக்கு சாதி இல்லை, நாங்கள் குடிகள் தான். அதனால் என்ன இங்கே என்ன பிரச்சனைன்னா, கவிப்பேரரசு வைரமுத்துட்ட கேட்குறாங்க, ஒரு ஞானி ஒரே கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, என்ன இருந்தாலும் ஒரே கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எப்போ நிப்பாட்டுவேன்னு, எப்போ என் மனதில் ஆளை, என் மக்களின் மனதில் இது ஆளை போய் பதியுதோ அப்போ இது நிப்பாட்டிடுவேன். அதுதான் கோட்பாடு. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2000 வருஷமாக பைபிள் இருக்கிறதா வச்சுக்க, 1100 வருஷமாக குரான் திருக்குறானாக இருக்கிறத வச்சுக்க, பகவத்கீதை இருக்கிறதா வச்சுக்க, ஏன் தொலைக்காட்சி திருப்பணும்? பகவான் இந்த இடத்துல என்ன சேவிக்கிறார் என்றால், அதான் படிச்சான 2000 வருஷமாக ஏன் இப்போ போய் சேவிக்கிறா, விட்டால் விட்டு போயிருவேன், மறந்துட்டு போயிருவேன். ஆண்டவராய் இயேசு இந்த இடத்துல கர்த்தர் என்ன கற்பிக்கிறார் என்றால், இந்த இடத்துல நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஏன் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்க வேண்டியது இருக்கு, மறந்துடுவா ராஜா,
மனித மனம் அப்படி. அதனால என்ன பண்றான், திரும்ப திரும்ப சொல்லலாம். வலைக்கு செல்லும் அவர்கள் இந்த இடத்துல இதை சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்காரு, வா கிருஷ்ண பரமாத்மா இந்த இடத்துல இதை சொல்லியிருக்கிறாரு. வேணா தொலைக்காட்சி வேணா திரும்பி ஒரு தடவை போட்டு பாரு, வேணா படுக்கிறதுக்கு முன்னாடி ராத்திரியில் போடு இதுதான், இல்லை விடிஞ்சவன போடு இதுதான் இருக்கு. இதில் எந்த செய்தி நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதனால் நம்ம கோட்பாட்டை கொள்கையை சொல்லிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். தம்பி சொன்னார் உறுப்பினர் சேர்க்கைன்னு, உறுப்பினர் சேர்க்கை போடுங்க. ஒரு கிராமத்தில் ஒரு தொட்டி அடித்து பெட்டி அடித்து நம்ம பிள்ளைங்க நடத்துகிறாங்களே, 100 பேர், 150 பேர், 200 பேர் சேர்றான். அவன் உன்னோடு சேர்ந்து களப்பணிக்கு வர்றானோ இல்லையோ, வாக்ககத்தில் நமக்காக வாக்கு செலுத்திடுவான். சத்தம் இல்லாமல் செலுத்துவான். 30 லட்சம் பேர் வாக்கு செலுத்திருக்கான், 30 லட்சம் பேர் நம்ம கட்சியில் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், கட்சியில் வந்து நம்மள மாதிரி கொடியை பிடிச்சி நேற்று ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற மாதிரி இந்த கூட்டத்தில் உட்காந்துட்டு வேலை செய்கிற மாதிரி அவனால் வர முடியுதோ இல்லையோ. இப்போ நீங்கள் ஒன்று வேணாம், நம்ம உலகங்கும் பரவி 13 கோடி பேர் வாழ்கிறவங்க, 13 கோடி பேருக்கு ஒரு தேசம் தேவை, தமிழ் இனத்திற்கென்று ஒரு தேசம் தேவைன்னு போராடி செத்தவன் 50,000 பேர் வெட்டுந்தான். இப்போ அந்த 50,000 பேருடைய சிந்தனை நான் நினைக்கிறேன், இந்த பயலுகள்லாம் சினிமா தேட்டருக்கு போவான், டாஸ்மார்க்கில் குடிப்பான், வெளியுலையும் இந்த காரில் போய் சுற்றுவான், நல்ல பேண்ட் சட்டை போட்டு சுற்றுவான், காலத்தோட கல்யாணத்தை பண்ணிட்டு வாழுவான், நான் இவனுக்காக போராடி சாதனமானு அவன் நினைச்சிருந்தால் என்ன நடந்திருக்கும், எவனுமே போராட வந்திருக்க மாட்டான். அப்போனா அவன் என்ன நினைக்கிறான், நாங்கள் செத்தாலும் சரி எங்கள் உடன் பிறந்தவர்கள் எங்கள் இனச்சொந்தங்கள் வாழ்ந்தால் போதும் நினைச்சான் பாரு. அதுக்கு பேர் தான் ஈகம். அந்த ஈகத்தை தான் நாம் ரொம்ப பெரிதாக கவனத்தில் எடுத்துக்கிட்டு வீணடிக்க விட்டுருக்கோம், வீணாக விட்டுறக்கூடாது. நீங்கள் என்ன செய்கிறிய, நீ எப்போ வந்த கட்சிக்கு, அவன் எப்போ வந்தாத்தான் என்ன வேலை செய்கிறானா இல்லையா, சரி நீ தான் எப்போ வந்த, 10 வருஷமாக இருக்க, 10 பேராவது சேர்த்தியா, பிரச்சனை அதுதான். நீ கட்சியில் இருக்க மகிழ்ச்சி, ஒன்னால் கட்சியில் எத்தனை பேர் இருக்கேன் அதான் வளர்ச்சி. அது தெரியாமல் நீ போட்டு குறுக்க குறுக்க ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் ரொம்ப பெரியவே டே, அடிமையில் பெரிய அடிமை சின்ன அடிமை என்னடா இருக்கு, இனமே அடிமையாக இருக்கு என்னங்கய்யா, இனமே அடிமையாக இருக்குது, என்னை மதிக்கலை எனக்கு, ஓ இனமே கீழே நடந்து மிதி வாங்கிட்டு கிடக்கு, இதில் என்ன உன்னை மதிக்கிறதுக்கு இருக்கு. முதல்ல இதை விட்டு ஒழிங்க. ஒரு தடவை பேசும்போது நம் அண்ணன் நம் தலைவருங்கிறாரு, தயவு செய்து அந்த வார்த்தையில என்னை உச்சரிச்சிடாதீங்க, எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு மட்டும் இல்லை உலக தமிழ் பேரினத்திற்கு ஒரே தலைவன் தான், அது நம்முடைய அண்ணன் பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான். எனக்கு பெருமை இருக்கு, எனக்கு பெருமை இருக்கு, பிரபாகரன் என்கிற பெருந்தலைவனின் தம்பிங்கிற ஒரு அடையாளம் இருக்குல்ல, அதுவே எனக்கு போதுமானது, அதுவே எனக்கு போனது. சும்மா போட்டு வரேன் போனவெல்லாம் தலைவன் தலைவன் சொல்லி தான் நாடு நாசமாய் போய் கிடக்கு. நீ ஸ்டாலினை ஏற்றுட்டா தவிர்க்க முடியல, நீ உதயநிதியை வேற ஏற்க இருக்கிற, இதான் பெரிய கொடுமையாக இருக்கு. எங்கள் ஐயா துறைமுருகெல்லாம் பேசுகிறாரு, நான் தளபதி ஸ்டாலின் ஆட்சியிலும் இருப்பேன், தம்பி உதயாட்சியிலும் அமைச்சராக இருப்பேன். என்ன புரட்சிகர சிந்தனை, என்ன எவ்வளோ பெரிய அறிஞர், எவ்வளோ பெரிய ஐயோ மண்டைக்கில் கனிப்பெரிய வச்சுக்கிட்டு சுற்றுறாள்லாம் இப்படி இப்படி மரமண்டைகளோட போய் குடி வாழ்றதுலாம் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு. என்னவோ ஒன்று விபத்து நடந்துருச்சு, என் தம்பி புகழேந்தி நான் ஹிமாயில் எல்லாம் பஞ்சாபுக்கு போனோம், பக்கத்தில் நான் என் தம்பி புகழேந்தி பயணம் செஞ்சு வரும்போது அதுக்கு முன்னாடி நான் தான் புலம்புவேன் அப்படி. அவர் என்ன சொல்கிறா, கேவலமான ஒரு இனத்தில் நம்ம பிறந்துட்டோம் பொறுக்கேன்டா அப்படிங்கிறான். ஒரு இந்த உணர்வு நமக்கு ஒரு 25 விழுக்காடு இருந்திருந்தால் நம்ம என்றைக்கோ வென்று வளர்ந்துருக்கலாமே, உயர்ந்திருக்கலாமே. அவங்கள மாதிரி வியக்கத்தக்க ஒரு இனக்கூட்டம் கிடையவே கிடையாது. ஆனால் அவன்லாம் நம்மளை நேசிக்கிறான் பாரு, நம்ம உடன் பிறந்தவன் அப்படின்னு. அது எங்கள் ஐயா ஜக்மர்லாம் மை டைக்கர் பிரதர் அப்படிதான் என்னை கூப்பிடுவார். அது எல்லாம் கவனத்தை வச்சுக்கணும் பாருங்கள், நான் மறந்துட்டேன், அவர் கூப்பிட்டு வா புரட்சியரை வணக்கம் வைப்போம் அப்படிங்கிறாரு. அது ஒரு நமக்கு நிறைய சொந்தக்காரர் இருக்கேன் தெய்வம் உனக்கு, இந்த நீங்கிட்டு இருக்கிற பயிலுக்கு தான் நம்மளை வெறுப்பாங்க. நாகாலாந்து, திரிபுரா, மணிப்பூர், காஷ்மீரி, பஞ்சாபு, சிக்கிம், பூட்டான் பூரா நம்ம சொந்தக்காரர் தான். பூரா பாரு, ஒரு நாள் மாநாட்டில் இறக்கி விட்டு பூரா பேர் பேச வைக்கிறேன் பாரு, ஆவார் லீடர் பிரபாகரன். அதோட பாதி பேர் நெஞ்சடிச்சிட்டு போய் இந்த பையன் என்னையா வேலை செய்கிறான் அப்படின்னு.
என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு என்னென்னவோ செய்வேன். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளணும், புதிதாக அண்ணன் இதை சொல்ல போகிறதில்ல, புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் நமக்கு கற்பித்து தான், அதிகாரம் மிக வலிமையானதுன்ட்டு. அவர் அவர் அளவுக்கு ஒரு அறிவாசன் இந்திய துணைக்கண்டத்தில் இல்லை. ஒரு மனிதன் வந்து சீன பொன்மொழி ஐயா இறையன்பு எழுதியிருக்கிறாரு, பயணம் அப்படிங்கிற நூல் வாங்கி நீங்கள் படிக்கணும். அதெல்லாம் அந்த பயணம் எப்படி காஃபி கொட்டை வந்துச்சு, எப்படி குலோப் ஜாமீன் வந்துச்சு, அதெல்லாம் எழுதியிருக்கிறாரு, அதெல்லாம் நீங்கள் படிக்கணும். அதிலே உணவு யுத்தம்னு ஐயா எஸ் ராமகிருஷ்ணன் எழுதுனதான் படிக்கணும், தேடி தேடி படிக்கணும். எங்கள் ஐயா சொல்கிறாங்களே வாசிக்க மாட்டான்னு, சுவாசிப்பது போல வாசிப்பதை வழக்கமாக்கி கொள்ளணும். அது ரொம்ப முக்கியமானது. அப்போ அவர் என்ன எழுதுறாருன்னா, ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் 10,000 மைல் பயணம் செஞ்சுருக்கணும், 10,000 புத்தகங்கள் படிச்சிருக்கணும். இது சீன பொன்மொழி. ஆனால் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் 64,000 புத்தகங்களை படித்த ஒரு அறிவாசான் இருக்கிறார்னு அது அடல் அம்பேத்கர் மட்டும்தான். படுக்கிற இடம் படிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று நூலகம் எங்கிருக்கோ அங்கு அறை எடுத்து தங்கி படித்த ஒரு ஆசான் இருக்கிறார்னா அறிவு புரட்சியாளர் இருக்கிறார்னா அது அடல் அம்பேத்கர் தான். ஆஸ்திரேலியாவில் உலகத்தின் மிகச்சிறந்த கல்வியாளர் சிலையை திறக்க போகிறோம்னு கூட்டிகிட்டு போகிறாங்க, நாட்டின் பிரதமர் போகிறார். யாரா உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளர், எவனாடா இருக்கும், நானே வியந்து தான் பார்த்துருக்கேன், யாரா தாண்டா இருக்கும்னு. இந்த இவ்வளோண்டு சிலை தான் சிவப்பு பட்டு துணியில் போத்திருக்காங்க, அதை அவர் ஏறுக்கிறாரு, எடுத்தால் அண்ணல் அம்பேத்கர் சிலை. உலகத்திலே ஆகச்சிறந்த கல்வியாளர்னு அவர் திறக்கிற ஆஸ்திரேலியா திறந்தாங்க இருக்கு. அப்போது அந்த அறிவாசா நமக்கு என்ன கற்பிக்கிறாரு, அத்தனை துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமேங்கிறான். இது நல்லா கவனிச்சிருங்க, அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. இது நான் சேர்த்துக்கிட்டது. அதிகாரம் அதிகாரம் என்ன சொல்கிறாரு, அதிகாரம் மிக வலிமையானது, நமது அதிகாரம் நம் மக்களுக்கானது. இது நான் சேர்த்துக்கிறது. இந்த பயிலுக்குன்னா அதிகாரம் வலிமையானது, அதிகாரம் எம் மக்களுக்கான, அவங்க கணக்கு தம் மக்களுக்கான அதை மாற்றிட்டாங்க. இங்கே மக்களாட்சி தங்கள் மக்களின் ஆட்சியாக மாற்றிய புரட்சியாளர்கள் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. மாண்புமிக்க ஜனநாயகத்தை செக்கிழுத்து சிறைபட்டு தூக்கில் தொங்கி வதைப்பட்டு ரத்தம் சிந்தி போராடி பெற்ற விடுதலை, அதன் மூலமாக விளைவித்த ஜனநாயகத்தை கேடுகட்ட பணநாயகமாக மாற்றிய மகத்தானவர்கள் இன்னைக்கு ஆட்சியாளர்கள். ஆனால் இந்த பணநாயகத்தையும் வீழ்த்த முடியும் என்றால் புரட்சியால் மட்டும்தான் இதை புரட்டி போட முடியும். ஏன்னா புரட்சி என்பது மட்டும் புரட்சி அப்படின்னா புரட்சினு நினைக்கிற, புரட்சி என்றால் தலைகீழ் மாற்றம். ஒரு பெரும் கரும்பாறையை ஒரு சிறிய கடப்பாறை கொண்டு புரட்டி போடுகிற முயற்சிக்கு பெயர்தான் புரட்சி. இதான் நீ நல்லா கற்றுக்கணும். ஆனால் இது முடியுமா, சீமா அதெல்லாம் சாட்சி போடுவானே, சாத்தியமா? எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை என் உடன் பிறந்தார்களே, தேவையிலிருந்து தான் பிறக்கிறது. இந்த அரசியல் தேவையா தேவையில்லை, சாத்தியமான்னு நினச்சிருந்தா எது சாத்தியப்பட்டிருக்கும்? செருப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு என் செருப்பு வண்ணத்தை பார்க்காத, அது பயந்துர போகிற, ஏ இதே இருந்தாலும் காலு கீழே போட்டு செருப்பு, அது ஒரு நாள் காலுக்கு கீழே கிடக்கும். அது என்னன்னா, எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒன்று உங்களுக்கு சொல்லுவேன், என் உடன் பிறந்தார்கள் எப்படி பார்த்தாலும், எத்தனை அறிஞர்களுடைய கோட்பாட்டை படித்து பார்த்தாலும் அவன் என்ன சொல்கிறான், எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு இருக்கிற ஒரே வழி உழைப்பு தான்ங்கிறான். அதனால புரிஞ்சுக்கணும், உழைப்பு தான். ஒருவனால் புரட்ட முடியாத ஒரு கற்கள் கல்லை, ஒருவனால் தூக்க முடியாத பெரும் மரக்கட்டையை 10 பேர் சேர்ந்து புரட்டி போட்டலாம் அந்த கல்லை, 10 பேர் சேர்ந்து அந்த தூக்கிட்டு போயிடலாம் அந்த மரத்தைனா 10 பேர் சேரணும். அதுதான் இங்கே முக்கியமானது, உழைப்பு தான். ஒருத்தன் உறங்கிட்டு இருக்காங்க, இப்போ பாருங்க, ஒரு 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 கழிச்சு திறந்தாயா உறங்கிக்கிட்டு இருக்கான், எறும்பு வரிசையாக ஊறிக்கிட்டு இருக்கு, சோம்பி உறங்கி கிடக்கும் மனிதா எழுந்துரு, எறும்பு உழைக்க போய்கிட்டு இருக்குங்கிறான், எப்படி பாடம் நடத்துகிறான் பாருங்க. அதான் ரொம்ப முக்கியம். தமிழர்கள்ட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை ஒற்றுமையின்மை தான். எல்லாரும் தனித்தனியாக வாழுவான், பிரிவான் வாழுவாங்க, ஆனால் கூடி செயல் செய்வான்.
தமிழன் கூடி வாழ்வாங்க, தனித்தனியாக வேலை செய்வான். இது இவனுடைய மனநோய்ங்கிறது. இல்லை என்ன பாருங்க, ஒரு திரைசை பாடல் ஆசிரியர் நம்ம ஐயா கவிஞர் வாலி அவர்கள், ஒன்னா இருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும், காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க. காக்காய உதாரணம் சொல்றாரு, காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் யாமன்றி வேறில்லைன்ட்டான். நோக்க நோக்க களியாட்டம்ங்கிறான் பாரதி. காக்கா கோச்சுக்கிருச்சுங்க, காக்கையெல்லாம் எங்கு கூடி ஒரு பெரிய கண்டன மாநாட்டப்படுது பாரதிக்கு எதிராக. பாரதி பயந்து எந்திரிச்சு வந்துட்டான் படுத்தடத்துலேருந்து. ஏய் என்ன வேலை பார்த்துங்க, என்னையே எடுத்துக்கிறீங்க, நான் எங் சாதின்னு தானே சொன்னேன், அதில் தான் இந்த பண்ணிட்டேன். நீ நாங்கள் எப்படி ஓன் சாதியாக இருக்க முடியும், ஒரு காக்கை செத்தா நாங்கள் ஓர் ஆயிரம் காக்கை கூடி கத்துவோமே, உன் இன மொத்தமும் செத்ததுக்கு நீ ஒருவன் கூட அழலையே, நீ எப்படி என் ஜாதியாக இருக்க முடியும், எப்படி இருக்க முடியும். அப்புறம் இன்னொரு வேலை நடந்துருச்சு தெரியுமில்ல, குரங்கெல்லாம் கூடி டார்வினுக்கு எதிராக பெரிய கண்டன மாநாடு. அவன் டார்வின் பயந்துட்டான், ஏய் நான் என்ன செய்ய போன, உங்கள்லேருந்து தான் நான் அங்கே வந்தவங்க, வந்திருக்கவே முடியாது, யூ ஆர் ராங், வித்ரா பண்ணு உன்னுடைய கான்செப்டை வித்ரா பண்ணு. டென்ஷன் ஆகிட்டான் டார்வின், என்னடா உங்களுக்கு என்னோட குரங்கெல்லாம் கூடிட்டு நம்ம மேலே தகராறு போட்டுருக்கு, கண்டனம் டார்வின் ஒளிக டார்வின் என்ன பண்ணிட்டேன்னு. எங்களுக்குள்ளே சாதி இல்லை, உங்களுக்குள்ள சாதி இருக்குது, நிறவெறி இருக்குது, மதவெறி இருக்குது, நீங்கள் எப்படா எங்கள்லேருந்து வந்திருக்க முடியும், அதுதான் குறைக்க கேட்குது. எப்படி இருக்கு பாருங்கள், ஒன்றா இருக்கிறதுல பாருங்கள். ஒரு அப்பா மரணப்படுக்கையில் படுத்து கிடக்கிறார், நான் அஞ்சாப்பில் படித்தது, நீங்கள் படிச்சீங்களா இல்லையா, உங்களுக்கு அப்படிலாம் பாடம் இப்போ நடக்குதான்னு தெரியல, எங்கள் ஐயா மாதிரி ஆளுங்க படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது, அப்போ இருந்து இந்த பாடம் இருக்குங்க, இப்போ அந்த பாடமே இல்லை, செத்து போச்சுன்னு வச்சுக்க. படுத்து கிடக்கிற நாலு மயங்க, அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது, அவங்கள ஒற்றுமையாக இருக்க வைக்கணும். என்ன பண்ணுறதுன்னா, விறகு கட்டை தூக்கிட்டு வாடா மையனேங்கிறாரு, சாகிறதுக்கு முன்னாடி தூக்கிட்டு வர்றான், உடைங்கடாங்கிறாரு, ஒவ்வொருத்தனாக உடைக்கிறான், உடைய மாட்டேது, கட்டு உடைய மாட்டேங்குது, நாலு பேரும் சேர்ந்து அடித்து உடைங்கடாங்கிறது, உடைய மாட்டேங்குது, கட்டை பிரிடாங்கிறாரு, பிரிச்சிடுறான், ஒவ்வொரு கட்டையாக எடுத்து வச்சு அடிதாங்கிறான், ஒவ்வொரு கட்டையாக எடுத்து வச்சு அடிக்கிறான், நொறுங்கி நொறுங்கி விழுது, உடஞ்சி விழுகுது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் ஒரே கட்டாக ஒற்றுமையாக இருந்தால் எவனாலும் உங்களை உடைக்க முடியாதரா, பிரிக்க முடியாதரா, நீங்கள் தனித்தனியாக இருந்தீங்கன்னா எழுதாக வீழ்த்திடுவான். நாலு காலமாடு ஒரு சிங்கம், நாலு காலமாடும் சேர்ந்து இந்த கொம்புகளை வச்சு குத்தும்போது சிங்கம் செதறி ஓடுது, இந்த நாலு காலமாடும் சண்டையை போட்டுட்டு பிரியுது, சிங்கம் ஒவ்வொரு மாடாக அடிச்சு அப்படி ஜாலியாக இருக்குது. இதுதான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனை, இதுதான் புரிஞ்சுக்கணும். ஓங்கி வளர்ந்த மூங்கில் மரம் ஒன்று ஒன்று பிடிச்சிருக்கு, ஒற்று எப்படி சொல்கிற பாருங்க, ஒன்றை ஒன்றை பிடிச்சிருக்கு, ஒழுங்காக குறுத்து விட்டு கிளகலையாக வெடிச்சிருக்கு, ஒட்டாமல் ஒதுங்கி நின்னா உயர முடியுமா, எதிலும் ஒற்றுமை குழஞ்சதுன்னா வளர முடியுமான்னு யார், நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை பாண்டம் தான். அது எதுக்காக இந்த பிரதேசப் பை மக்கள் இப்படி ஒன்றா இருக்க மாட்டான், பிரிஞ்சு பிரிஞ்சு கிடப்பான். அது அன்னைக்கு ஒரு இது சொன்னல, உண்மையிலே நடந்தது. நெப்போலியன் படையை கிளப்பிட்டு வரான், தம்பியிலே படையை கிளப்பிட்டு வரான், 3000 சோல்ஜர்ஸ் தான் வச்சுருக்கான், வீரர் தான் வச்சுருக்கான், அங்கே தரையில் 10,000 பேர் இருக்கான், 10,000 பேர் இருக்கான். இவன் என்ன சொல்கிறான், எல்லா தளபதியும் கூப்பிட்டு கேட்குறான், என்னடா செய்யலாம் அப்படின்னு, வேணாம் நம்ம அவன் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது, அவனோட நம்ம மோதனா நம்ம தோற்று போயிடுவோம், அதனால் நம்ம ஒன்று செய்யலாம், வித்ரா பண்ணிடலாம், திரும்பிடலாம் நெப்போலியன் அப்படின்னு. இன்றைக்கி ஒரு இரவு தங்குவோம்டா, காலையில் போர் செய்கிறதா திரும்பி போகிறதாங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்றான். கூடாரி அடித்து படுத்து சாப்பிட்றாங்க, சாப்பிட்டு படுத்துறாங்க, படித்த படுத்தவுன்ன விடிய காலம் எந்திரிச்சு நெப்போலியன் போத்தான் சொல்லுவான், அவன் ஊருக்குன்னு இல்லை போருன்ட்டான், வார் டிக்ளேர் பண்ணிடுறான், ஆடா அப்படின்னு அடிச்சான், 10,000 பேரையும் வெளுத்தி வென்றுட்டாங்க, வென்றுட்டான், வென்றுட்டு விழா கொண்டாடுறான், வெற்றி விழா, வெற்றி விழாவில் இவங்க கேட்குறாங்க, மா நெப்போலியா உன்னால் இது எப்படி சாத்தியமாச்சு, எப்படி சாத்தியமாச்சுன்னு அவன் ட்ரிக்ஸ் சாப்பிட்டு சிரிச்சுக்கிட்டு, ராத்திரி நீங்கள்லாம் தூங்கின உறவு ஒருத்தனை உழவு பார்க்க அனுப்புனேன், ஒருத்தனை உள்ளே அனுப்புனேன் எதிரி படைக்குள்ள, அவன் அங்கே போனான், 500 பேர் தனியாக ஒரு கூடாரம் போட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான், 300 பேர் தனியாக கூடாரம் போட்டு சமைச்சு சாப்பிட்டுருக்கான், அங்கே 100 பேர் தனியாக கூடாரம் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், இங்கே 200 பேர் தனியாக. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த 500 பேர் அடித்தா இந்த 300 பேர் வரமாட்டான், இந்த 300 பேர் அடித்தா இந்த 200 பேர் வரமாட்டான், இந்த 100 பேர் அடித்தா இந்த 400 பேர் வரமாட்டான். அப்போ அவன் டோட்டலி ஸ்ட்ரென்த்து வெறும் 500 மெம்பர்ஸ் தான், அதான் நடிச்சா செத்துட்டான். இப்போ நீ செத்துக்கிட்டு இருக்கிறது காரணம் நீங்கள, நாங்கள் இந்த ஆளுக, நாங்கள் சித்தாளுக, நாங்கள் நொந்தாளுக, அவன் வந்தான் இவன் வந்தான் இந்த இடவுல தான் இதாக அடிபடுறான்.
இப்போ இந்த அரங்கத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க, வெவ்வேறு குடிகள், வெவ்வேறு மதங்களை சார்ந்தவர்கள். தனித்தனியாக இஸ்லாம் வெளியில் போ, கிறித்தவ வெளியில் போ, இந்துன்னு கருதுறவெல்லாம் வெளியில் போ, சரி கல்லர் வெளியில் போ, மரபர் வெளியில் போ, நாடார் வெளியில் போ, செட்டியார் வெளியில் போ, கோணார் வெளியில் போ, பிள்ளை வெளியில் போ, வன்னியர் வெளியில் போ, பறையர் வெளியில் போ, இந்த கதவில் வெளியில் தின தின பேர் போயிருப்பேன். ஆனால் தமிழன்னா வெளியில் போடானா மொத்தமாக போவேன். அதுதான் பிரச்சனை தம்பி. இங்கே கோட்பாடு என்பதும் தத்துவம் என்பதும் ஒன்றுதான் தம்பி. ஒரு தீபம் ஒரு மெழுகுவர்த்தியில் எரிகிற சிறு நெருப்பை ஃபூ என்று ஊதினால் வாய்க்கிட்ட ஊதுற காத்து போதும், அதை அணைச்சி வரும். இதான் வாழ்க்கை கோட்பாடு, புரிஞ்சுக்க. வாய்க்கிட்ட இருந்து ஃபுஃபுன்னு ஊதினா தீபத்தில் எரிகிற நெருப்பு அணைஞ்சிரும் தம்பி. ஆனால் இதே நெருப்பு அடர்ந்த காற்றுக்குள் பற்றி எரிகிற போது எந்த காற்று ஊதி அணைத்ததோ அதே காற்று ஊதி 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 வளர்க்கும். அதான் கோட்பாடு. சீமான் தனியாக போனால் ஆக்சிடென்ட், நம்ம எல்லாரும் சேர்ந்து போனால் டிராஃபிக் ஜாம், போக்குவரத்தை நிறுத்திப்பிடுவான். ஏய் இருப்பா இருப்பா, ஏய் அவன் நம்ம கையை கையெல்லாம் காட்டுறான், அவனே நிறுத்திவான், ஏதோ பிரச்சனை வருகிடான்ட்டு. இவ்வளோ தான் தம்பி தத்துவம். நீ புதுசாலாம் தேடி தேடிலாம் படிச்சுக்கிட்டு இருக்காத, படித்தவங்க நாங்கள் சொல்கிறதையாவது கேட்டாது, புரியுதா? இதுக்கு மேலேயும் உனக்கு கற்பிக்கணும்னா வேற ஆளை வாடகைக்கு தான் வைக்கணும். திமுக மாதிரி ஒரு 10 வாடகைக்கு வாயை வாங்கி நான் விடணும், அதுக்கு வசதி இல்லை. நோ டிஸ்பிஸ். என் மனைவி சொல்லும்போது, ஏமா அதை வாங்குமான்னு அப்படி எடுத்து வெளியில் விட்டு காட்சிடா, என் பங்காளி வடிவில் சொல்லுவான்ல, அப்படி எடுத்து விடுவான், வெறும் பாக்கெட்டுங்கிறத காட்டு. நான் என் மனைவி இதை வாங்குவோம்மாண்ணா, அப்படி எடுத்து வெளியில் விடுவோம், காட்சிலான்னு ஒரு படம் வந்ததுல, எதிரிக்கு புரியக்கூடாது காட்சி இல்லைங்கிறதுல காட்சிலா, அந்த கதை தான் இது, காட்சி இல்லை நம்மகிட்ட. அது இங்கே நமக்கு வேண்டியது என்ன தெரியுமில்ல, அசாத்திய நம்பிக்கை. இந்த 300 பருத்தி வீரர்கள் ஒரு படம் வந்ததில், ஸ்பார்டாக்ஸ் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவன் 300 பேர் தான்டாவே, அவன் 100,000 பேர், அவன் படையை கிளப்பி நிற்கும்போது அந்த 300 வீரனை அப்படி நிற்பான், 300 வீரனை வீழ்த்த முடியாதான் நினைக்கும் போது இவன் கான்ஃபிடண்ட்டாக நிற்பான் சண்டைக்கு. எப்படா எங்களை எதிர்த்து வீழ்த்துவேன்னா, இவன் ஜுலாம்பர், அந்த கேப்டன் ஜுலாம்பர் தளபதி ஸ்பார்டாக்ஸ் சொல்லுவான், உன் தொழில் என்னம்பான், வேளாண்மை செய்வது, உன் தொழில் என்ன, கட்டடம் கட்டுவது, உன் தொழில் தொழில் என்ன, நகை செய்வது, உன் தொழில் என்ன, தச்சு வேலை செய்வது, இப்படி ஒவ்வொரு தொழிலாக சொல்லுவாங்க இந்த எதிரி நாட்டு வீரங்க. எங்கள் தொழில் என்னம்மா தெரியுமா, போர் செய்வதும்மா, புரியுதாப்பா? அதுவும் நமக்கு வந்து ஏறும் போரும் நம் குலத்தின் தொழில். ஏர் செய்வோம், பொழுது போச்சுன்னா போர் செய்வோம், பொழுது நம்ம போர் மரபினர். அழகு குத்துறது, வேல் குத்துறது, விழா குத்துறதுலாம் எதுக்கு உருவாக்கப்படுது சொல்லு, காது குத்துறதுல எதுக்கு உருவாக்கப்படுது? சண்டை போட போகும்போது, வேலும் வால் எடுத்து சண்டை போட போகும்போது கையில் வால் வெட்டிடுச்சு குச்சிருச்சு வலிக்கும் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே பயிற்சி கொடுத்துறான், அழகு குத்துனா வேலை குத்துனா இவ்வளோ தாண்டா வலிக்குது, இந்த இடுப்பில் கட்டி தேர இழுத்தம்னா இப்படி தாண்டா வலிக்குது, டசின் திங்ஸ்டா நத்திங்டா நத்திங், ஒன்றும் இல்லைடா, அப்புறம் வேறு என்னடா, இவ்வளோதான் தங்கையிலே, இவ்வளோதான் என் தங்கையிலே, ஒன்றும் கிடையாது. அதனால தான் போர் மரபினனுக்கு முன்கூட்டியே பயிற்சியை கொடுத்துட்றான். நானும் 10 வருஷமாக தான் உங்களுக்கு பயிற்சி கொடுத்து பார்க்குறேன். ஒரு தடவை சொல்ல, ஐயா ஒண்டி வீரன் இந்த நம்ம மணிக்குறவர் விழாவில் போய் பார்த்தா அவரை புதைச்சி எடுத்துக்கிட்டு கூட்டத்தை போட்டான் இரணியை. இந்த இனத்துக்கிட்ட 10 வருஷம் கத்துனது, இந்த சுடுகாட்டில் கத்திருந்தால் 100 பிணத்தை எழுப்பியிருக்கலாம், ஏ பாவ ரொம்ப நேரமாக கத்திக்கிட்டு இருக்கா, ஏ வாப்பா எந்திரிச்சு போவோம் அப்படின்னா அது வந்துருக்குங்க. இவங்களை உசுப்புறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது. எல்லாம் பாடிட்டானே பாடிட்டானே நம்ம முன்னவர்கள் பண்ண பல வன்முறையாக பேசுகிறாரு சீமான், தெரியுமா உங்களுக்கு, வன்முறையை தூண்டுறாரு. நான் கேட்டேன், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம் என்கிறான் பரதி பெரும்பாவளன். டே ஒருத்தனுக்கு உணவில்லை என்றால் உலகத்தை அழிடாங்கிறான். இங்கே ஜகத்துக்கே சோர்லிடா, நாங்கள் என்ன யாரை எத்தனை பேரை அழிக்கிறது, எத்தனை பேரை அழிக்கிறது, ஜகத்தினையே அழித்திடுங்கிறான். இது வன்முறை தூண்டுதா, வன்முறை தூண்டுதா? அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே, அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய்.
டேய் இடையில அந்த அதிகாரத்தை நிறுவுவதுக்கு ஏதாவது பிரச்சனை வருதாடா பிள்ளைகளே, கொலைவாளின இடடா, மிக கொடியோர் செயல் அறவே, குகைவாள் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழாங்கிறார். அவர் கொலைவாளின் எடுக்க சொல்லிட்டாருங்க, பாரதிதாசர் கைதி விட்டு உள்ள போடுங்க அப்படி சொல்லுவியா, செருப்பாலே அடிச்சிருந்திருப்பார் உடனே. பண்ண பழகடா, பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலைங்கிறான். என்ன நீ, சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது, சிலரேனும் சாகாமல் பகை வெல்ல முடியாது. இதுதான் கோட்பாடுகள், இதை நாம் சொல்லல ராஜா, நம் முன்னவர்கள் கற்பித்தது. இதையெல்லாம் படிச்சுட்டு படுத்து தூங்கு சீமான்னு சரி, நானும் பெரும்பகுதி உசிப்பிட்டேன்னு தான் நினைக்கிறேன். சும்மா முதல்ல ஒரு ஆளாக வந்து கத்துனேன், கருணாநிதி தூக்கி போட்டு பார்த்தாரு, அப்புறம் வெளியில் வந்தேன் மறுபடி போட்டு பார்த்தாரு, மறுபடி வெளியில் வந்தேன் மறுபடி போட்டு பார்த்தாரு, சரியில்லை மறுபடி வெளியில் வந்தேன் மறுபடி போட்டு பார்த்தாரு, டயர்டாயிட்டார் இந்த அப்பா. சிரிச்சுக்கிட்டே போகிறான் இவன் கதை என்னென்னு பெரியார் ஐயா சொல்கிறார்ல, முத முதலாக ஜெயிலுக்கு போகும்போது கொஞ்சம் அச்சமாகவும் கொஞ்சம் அசிங்கமாகவும் இருக்கும்டா, அப்புறம் மரம் உதுத்துரும்டாங்கிறாரு, அது ஒரு உதுத்த வயக அப்படிம்பம்ல, அப்புறம் போட அப்படி தாண்டா ஜெயிலு வேலைதான். திருடர்களை, முள்ளமாரிகளை, கொள்ளைக்காரன்களை, அயோக்கியர்களை சிறை சிதைக்கி, கொள்கைக்காரனை, புரட்சியாளனை, போராளிகளை எப்போதும் சிறை செதுக்கும், அதை கவனிச்சுக்கணும். அதனால் அதுக்கெல்லாம் அஞ்சக்கூடாது. அண்ணன் சொல்லியிருக்கல, நமக்கு ஒரு தகுதி இருக்குது. சேகுவரா சொல்கிறான், ஒரு போராளியின் தகுதி என்னடானா, உறுதியான கால்கள், ஒட்டிய வயிறு, எளிதான சுமை, இதுதான் தகுதிங்கிறான். அதே அண்ணன் என்ன சொல்கிறேன், பசி என்றாலும் 10 நாள் கிடப்போம், பயணம் என்றாலும் நாங்கள் 100 நாள் நடப்போம் என்கிறது தான் நமக்கு நம்ம போராளிகளுக்கு தகுதியாக இருக்குது. போடா வாடா நடப்போம், நடப்போம்னே வானே, பசிக்குது, இருடா இருடா பச்சை தண்ணி இருக்குதுடா, போக வேண்டியதான். என்ன நம்ம காட்டுக்குள்ள போராளிகள் வந்து தண்ணி இல்லை, இலையை இந்த இலையை சுருட்டி இப்படி இது மாதிரி வச்சுக்கிட்டு, கும்பல் மாதிரி வச்சுக்கிட்டு, அந்த இலை காம்பை கிள்ளி அதில் ஒரு சொட்டு பால் உண்மை, அது அதில் ஒரு சொட்டு பால், அதில் ஒரு சொட்டு பால், எவ்வளோ நேரம் செலவழிச்சுப்பான் பாரு, இதை தொட்டு நாக்கு நக்கிக்கிட்டு அப்படி தான் போகிறான்னா, வெறும் பருப்பு அதை மட்டும் அவிச்சு சாப்பிட்டு போகிறான்னா, வெறும் கஞ்சி அதை மட்டும் குடிச்சிட்டு, வெறும் கஞ்சியை மட்டும் குடிச்சிட்டு போகிறான்னா, அவன் ரத்தம் தானே உனக்கு, ஒரு தடவை கீறி பார்த்துக்க அதுதானு. அதனால் மானம், வீரம், அறம், இது மூணும் தான் நம்ம உயிர். இந்த இந்த பிள்ளை காப்பீடுகளை விடு, திமுகவை வீழ்த்திருவியா, அதிமுக வீழ்த்திருவியா, நான் தான் சொன்னேன் நேற்று போராட்டத்தில் சொல்றேன், பிரிட்டிஷ் சாம்ராஜ்யமே வீழ்ந்திருக்கு ராஜா, முகலாய பேரரசே சரிஞ்சிருக்கு, விஜயநகர பேரரசு விழுந்திருக்கு, ஏன் எங்கள் மூதாதைகள் சேர சோழ பாண்டிய பேரரசே விழுந்திருக்கு, மூவேந்தர்களின் அரசே விழுந்திருக்கு. நீ எம்மாத்திர ஒரு பிள்ளைக்கா, ஒன்றும் கிடையாது. நான் உன்னை வீழ்த்த வேண்டியதில்லை தம்பி, பம்பரம் முதல்ல சுற்றி விட்டவன கொஞ்சம் வேகமாக தான் ஆடும், அப்புறம் எப்படி விழுந்தோம் எங்கே போய் விழுந்தோம்னு தெரியாமல் விழுந்து கிடக்கும் ஒரு இடத்துல, அதானே அது நடக்கும். அதனால் ரொம்ப நீ கஷ்டப்பட்டுக்கிற வேண்டியில்ல, ஓ வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு போ. அவன் விமர்சிக்கிறான், இவன் விமர்சிக்கிறான், அவன் கத்துறான், இவன் கத்துறான், இதுக்கெல்லாம் காது கொடுத்தினா அதுலேயே நீ உன் கதை முடிஞ்சிடும். தேர்தலில் வெற்றி அடையணுங்கிற வெறி வச்சுக்கணும், ஒற்றுமை நின்று வேலை செய்யணும்னு. 40 லட்சம் வாக்கை பெற்றிருக்க வேண்டிய நாம் தமிழர் கட்சி 30 லட்சம் வாக்கை பெற்றிருக்கிறது, காரணம் நாம் தமிழர் கட்சி தான். நீங்கள் வந்து நான் நிறுத்திய வேட்பாளர்களுக்கு நீங்கள் ஒற்றுமையாக நின்று அண்ணன் நிப்பாட்டிட்டாங்க என்று ஈடுபாட்டோடு வேலை செஞ்சீங்கன்னா இன்னும் 10 லட்சம் வாக்கை கூடுதலாக பெற்றிருக்கலாம். நான் அன்னைக்கு கூட சொன்னல, ஹிமாயினை நிறுத்திட்டாரு, அறந்தாங்களே நிரந்தரமாக ஹிமாயினே போட்டுருவாரோ, அடுத்த நமக்கு சீட்டு கிடைக்காதோ, அவர் அதிகப்படியாக வாக்கு வாங்கிட்டாருன்னு ஆபத்தாச்சே, அதனால் நம்ம வேலை செய்வோம்னா படுத்துக்கிறோம். இதானே நடந்துக்குது, இதானே இங்கே பாருங்கள், நான் ஒரு சென்னையில் ஒரு ரூமுக்குள்ளே படுத்துக்கிடக்குறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான், நான் தான் பல தடவை சொல்லிட்டேனே, பிறந்தது பிறவாதது இறந்தது இரவாதது அனைத்தும் அறிவோம், ஒரு சிம் கார்டை வச்சு உலகத்தை இயக்கிக்கிட்டு இருக்கேன். நீ எம்மாத்தனம் ஒரு சொன்ன, என் தொகுதியில் பிரச்சனை அது பிரச்சனை வண்டிகள் உட்காந்துட்டு, டேய் ஒரு தொகுதியில் கட்சி நடத்துது உனக்கு இவ்வளோ தொலை இருக்கடா, உலகம் பிற கட்சி நடத்துகிற நான் என்னடா பாடுபடுறது, வாய்த்துக்கிறப்பில் பேசாமல் வண்டியில் உட்காந்து வாடா, பேசாத வாடா,
சரிண 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 ஆமாண்ணே உங்களை நினச்சிதானே நாங்கள் ஆறுதல் போட்டுருவோம் வச்சுரு போ போ அது அது வந்து பிரச்சனை நமக்குள்ளே இருக்குது. நம்ம ஒற்றுமையாக இருந்து வேலை செய்யணும். இருக்கிற பத்து பேரும் பத்து பேரும் கொடியை பிடிக்கணும், துண்டறிக்கி கொடுக்கணும், போகணும், போராடணும். கட்சியில் அக்கா காளியம்மாவுக்கே சீட்டு கொடுக்குறாரு, அதுக்கு இம்மாயனுக்கே கொடுக்குறாரு, திலீபனுக்கே கொடுக்குறாரு, அப்படிதான் கொடுப்பேன். உனக்கு விருப்பம் இல்லை போப்பா, நீ போ, உனக்கு சீட்டு கொடுக்குற திமுகவுக்கு போப்பா, போனவொடனே உனக்கு கும்பிட்டு விழுந்து சீட்டு கொடுத்துருவாங்கப்பா, போப்பா 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 போனவொடனே உனக்கு மாவட்ட செயலர் ஆக்கி விட்டுருவான் போ. என்னை திட்டினா பெயிண்ட் கான்ட்ராக்ட் கொடுப்பான், இல்லைன்னு அதுவும் கொடுக்க மாட்டான். ஏய் என்னை வாழ்த்தி பேசு, உனக்கு ஒன்றும் கிடைக்காது. என்னை திட்டி பேசு, நல்லா இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு அரசியல் அதன் சொன்ன மாதிரி, தம்பி செந்தில் அதன் சொன்ன மாதிரி, நம்மகிட்ட மையங்களுக்கு நான் தான் கட்சி தொடங்கும் போதே சொல்லிட்டேனே, நீ என்னையை தவிர்க்கலாம், நான் முன்வைக்கிற அரசியலை இனி எந்த காலத்திலையும் நீ தவிர்க்க முடியாது. அது அது ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் நாங்கள் சத்தியத்தின் மக்கள், நாங்கள் சாமானியர்கள், ஆனால் அசாத்தியமான ஒன்றை கனவு காண்பவர்கள். அதனால் யாரை எங்கே நிறுத்தினால் சண்டை சரியாக நடக்கும்னு தெரியாமல் அண்ணன் வந்து ஒரு முடிவு எடுப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு வேலை செய்ய விடாது. யாரை நிறுத்தினாலும் வேலை செய்யணும், உங்களை நிறுத்தினாலும் ஒற்றுமையாக எல்லோரும் வேலை செய்யணும். அது வாய்ப்பு எல்லாருக்கும் வரும்ல, வராமலாக இருக்கும். புதிது புதிதாக ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு தானே இருக்கோம் நம்ம கட்சிக்குள்ளே. அதுக்காக அது பண்ணக்கூடாது, சீட்டுக்காக வேலை செய்யக்கூடாது. நாம் பிறந்த நாட்டுக்காக தான் நீங்கள் வேலை செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். வேலை செய்யுங்க, முதல்ல வெல்லுங்க, முதல்ல வெற்றி அடைய பாருங்கள். அதனால் திரும்ப திரும்ப உங்கள் அண்ணன் சொல்கிறது, தாண்மையை, தூய தமிழ் சொல்ல தாண்மை, தாண்மையை விட்டு ஒழிங்க. நான் பெரியவன் நீ பெரியவன் என்ற எண்ணத்தை விடுங்க. இது எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் அன்னைக்கே வந்திருக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் பெரியவன் நீ பெரியவன் என்கிற எண்ணத்தை விட்டு ஒழியுங்கள். நம் எல்லாரினும் பெரிது, நம் நாடும் நாட்டு விடுதலையும். அதுதான் முக்கியமானது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நாம் பெரிது நீ பெரிது என்கிற எண்ணத்தை கைவிடுங்கள். எல்லாவற்றிலும் பெரிது நாம் பிறந்த இனமும் அதன் மானமும் என்கிற எண்ணத்தை நீங்கள் சிந்தனையில் ஏற்றுங்க. அதுதான் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறது. என்னை சோர்வா உட்காந்துருக்கிறார் அண்ணன், சோர்வா உட்காந்துருக்கிறார் அண்ணன் அப்படின்னு. அப்புறம் சோர்வா உட்காந்துருக்காம எங்கள் ஐயா கிருஷ்ணகுமார் மாதிரி ஒரு மாபெரும் அறிஞர்களே இப்படி பேசுகிறாரு, எங்கள் ஐயா இக்பால் இப்படி பேசுகிறாரு, என் தம்பி மன்னார்குடி பாலா வேதா பாலா வந்துக்கிட்டு இதே மன்னார்குடியிலேருந்து சிக்கல் இருக்குங்கிறான். இப்படின்னா என்ன, என்னடா இந்த கற்று கத்தி பார்க்குறேன் இவன், என்னடா எப்போத்தாண்டா இவங்களுக்கு புரியும்னு தற்சோர்வு எனக்கு வரத்தானே செய்யும். அப்போ சோர்வாக இருக்கிறார் அண்ணன், இது என்ன செய்வோமா, இல்லை கடிதம் எழுதி வச்சுட்டு சேகுவர மாதிரி வேறு ஏதாவது ஊர் கோடிடுவோமா. தலைமறைவி ஆகி என் மனைவி சொல்கிறா, நீ இப்படி சத்தமாக பேசுகிறத தாடியடி வளர்த்துட்டு சாமியார் மாதிரி பேசிப்பாரு. உண்மையிலே நானும் கூட சிறி சிறி சீமானந்தான் ஒரு மாதிரி 6 மாதம் காணாமல் போயிடுவேன், அவ்வளோதான் என் பொண்டாட்டி பிள்ளைட்டு சொல்லிட்டு போயிடுவேன், அம்மா என்னை தேடாத, என்னை விட்டு அப்படின்னு நான் படு போயிட்டு தாடியை நல்லா வளர்த்து முடி இப்படி இழுத்து விட்டு இப்போ நான் பேசுகிறேன்ல 10 வருஷத்தில் குடிக்க தண்ணி இருக்காது, பசிக்கு சோறு இருக்க, செத்து போவீர்கள், புதைக்க ஆள் இருக்காது, கொத்தி திங்க கழுகு இருக்காது, ஏன்னா உங்களுக்கு முன்னாடி அது செத்துரும். இப்போ ஞானி பேசுகிற மாதிரி இருக்குல்ல, இப்படி பேசணும்னு வச்சுக்கிறேன், கோடி கோடியாக கொட்டுவான் நான் நித்யானந்த மாதிரி ஒரு நத்தீவை வாங்கி அந்த நாடை உருவாக்கி, இதாண்டா இதாண்டா தமிழர் தேசம், தூய தமிழர் தேசம். ஏய் சாதி செருப்பு மதச்செருப்பு இங்கே கலெக்டி விட்டு வரவுன்னா பாஸ்போர்ட் வீசா உண்டு, இல்லைன்னா இங்கே செருப்படி உண்டு திரும்பிப்போ, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நான் நாடை அடையிறதுக்கு போராடி பார்ப்பேன் ஒரு பக்கம், இல்லைன்னா இப்போ 1000 கோடி வச்சுருக்காங்க இல்லை எல்லோரையும் பச்சை மட்டை வச்சுக்கிட்டு பறிச்சு மொரிஷியஸ் மாலத்தீவு எங்கெங்கடா தீவு கிடக்கு, ஒரு 10 தீவை வாங்கடா, ஆட்சியில் இருக்கிறதுக்குள்ளே அங்கே டிரான்ஸ்போர்ட்டு எலக்ட்ரிசிட்டி மெடிக்கல் காலேஜு அந்த காலேஜு எல்லாம் செட் பண்ணிடுவேன். செட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 10,000 குடிகளை தேர்வு பண்ணுவேன். அது எங்கள் ஐயா பாரதிக்கு இந்த எங்கள் ஐயா கிருஷ்ணகுமார் மாதிரி நல்ல தூய தமிழ் குடும்பம், அங்கே வந்து
நாங்கள் யார் தெரியுமா? கடல் ஒதுக்கி போட்டுருவேன். இதுக்குன்னே ஒரு குட்டையில் திந்த இது சுறாவை இறால வளர்ப்பேன் நான். ஏய், அதான் தண்டனை, தூக்கி போட்டுருவேன். அப்படி ஒரு 10 தீவை செட் பண்ணிட்டு தூக்கி விட்டு நித்யானந்த தேசத்தையே அங்கீகரிக்கிறேன், என் தேசத்தை அங்கீகரிக்க மாட்டானா, இதாண்டா தமிழர் தேசம்ட்டு போயிடுவேன். வேற என்ன செய்ய சொல்கிற, வேற என்ன செய்ய சொல்கிற? இது நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீ நடத்தி காட்டுறாளேன் மட்டும் பாரு. நீ உனக்கு சொல்கிறதெல்லாம் தொடக்கத்தில் அண்ணன் சொல்கிறதெல்லாம் என்னடா இப்படிலாம் பேசிட்டுக்கிறாரு, ரொம்ப காமெடியாக இருக்கேன். நான் பேசுனதெல்லாம் நடக்குதா இல்லையா அதை மட்டும் சொல்லு. காற்று விற்பாண்டண்ணே, குடுவையில் அடைச்சி தூய காற்று, பியூர் ஆக்சிஜன். ஒரு தடவை மூக்கில் கட்டிட்டு திரியின்றான் அந்த அம்மா, பட்ஜெட்டில் போடுது. தூய காற்றுக்கு 4000 கோடி, காடைப்புறா வெட்டிட்டு காற்றுக்கு பட்ஜெட்டில் 4000 கோடி ஒதுக்குனது இந்தியா நாடு தான். அப்போ அந்த அம்மாட்ட கேட்டேன், அம்மா தூய காற்று எங்கேருந்து கொண்டு வருவீங்கம்மா? அதை மக்களுக்கு எப்படிங்க இந்த பலூனில் அடைச்சி மூக்கில் கட்டி விட்டுருவீலாமா? அப்படி இல்லை, அப்படி மூக்கில் டியூப்பை மாட்டி ஆக்சிஜன் சிலிண்டர் அப்படி சைடில் மாட்டி, இவங்களை மாதிரி ஒரு லூசு பெயில் எங்கே பார்த்துருக்கல நீ? பூரா பைத்தியகார் ஆஸ்பத்திரியிலேருந்து தப்பிச்சு வந்தவன், அவன்கிட்ட பாராளுமன்றமும் சட்டமன்றமும் சிக்கிக்கிடுச்சு. என்ன பேசுறதுன்னு தெரியல அவனுக்கு. சாணி தட்டினே பழக்கமாக இருந்ததுனால மேசையை தட்டிக்கிறான். அது என்ன பரம்பரை பழக்கமாயிடுச்சு. ஒழுங்காக வேலை செய்யுங்க. பச்சை மட்டையை எதிரிகளுக்காக தூக்க வைங்க, உங்களுக்காக தூக்க வச்சுருங்க. தயவு செய்து என்னடா தம்பி, டார்க் ரூம் ஜிம் பாய்ஸ் ஒன்றும் செய்ய மாட்டேன். உள்ளே ஒன்று இருட்டரைக்கில் பூட்டி வச்சுட்டு 5-6 ஜிம் பாடியாக்கி கருப்பாக எண்ணெய்க்குன்னே தேய்ச்சி விட்டு குறுக்கு மறுக்கு அப்படி நடக்குவாங்க. அப்படியே பல்ல நடந்தது ஒன்று அடிக்க அடிக்கல மாட்டான், அதிலே டவுசரில் எல்லாம் போயிடும். ஐயா என்னடா அத்தாடி சிக்கிக்கிட்ட முருக்கடா, செக்கில் மாட்டேன் எள்ளு மாதிரி ஆயிடுவாங்க. நீ பார்த்துக்க, ஒழுங்காக வேலை செய்கிறோம். அண்ணன் சிரிச்சிச்சுட்டு அன்பாக பேசிட்டு இருக்காரு, தனியாக சிக்கனா நான் கொண்டுருவேன். ஒழுங்காக வேலையை செய்யணும், தேர்தலில் வெல்லணும், ஒற்றுமையாக இருந்து வேலை செய்யணும், பாடுபடணும். அரும்பாடாற்றணும் இல்லை, நான் உழைக்கிறவனையும் நீ உழைக்கிறவன் உழைப்பையும் அவன் லட்சிய நோக்கத்தையும் அவன் நம்பிக்கையும் நீ சிதைக்கிற உரிமை உனக்கு கிடையாது. உனக்கு வந்து நீ கட்சியில் இரு இல்லை வெளியேறு, அது உன் உரிமை. ஆனால் உயர்ந்த லட்சிய நோக்கோடு வேலை செய்கிற இந்த இந்த பிள்ளைகளுடைய கனவை சிதைக்கிற உரிமை இந்த கூட்டத்தில் எவனுக்கும் இல்லை, எனக்கும் இல்லை. அதை நீங்கள் கவனிச்சுக்கணும். பொறுப்புணர்வோடு செய்யுங்க. நமக்கு மாதிரி வரலாற்றில் தலைவன் கிடைக்கல, நமக்கு மாதிரி தத்துவம் கிடைக்கல. ஆகப்பெரும் அறிஞர் பெருமக்களை, ஆகப்பெரும் வீர மறவர்களை கொண்ட இனம் இது. உலகத்தின் மிகச்செழுமையான இலக்கியத்தை கொண்டது. ஆற்றூர் ரவிவர்மன் என்கிற மலையாள கவிஞன் சொல்கிறான், உலகத்தின் இலக்கியங்களை கிரேக்கர்கள் சீனர்களை தாண்டி தன் தாய்மொழியிலேயே படிக்கிற அரிய வாய்ப்பு தமிழர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறதுன்னு. அடுத்த வார்த்தையை கேளுங்க, அடுத்த வார்த்தையே, அந்த தமிழ் மொழி என் தாய்மொழியின் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமைங்கிறான். அவனுக்கு புரியுது, உனக்கு தான் புரிய மாட்டேங்குது. நான் என்ன சொல்கிறது? சரி அண்ணன், வேர்க்க வேர்க்க பேசிட்டேன். இதே நீனும் பார்த்த இந்த நகராட்சி ஒரு மாநகராட்சி தேர்தலையாவது உண்மையாக இருந்து வேலை செய்யுங்கிற ஒரு சத்தியத்தை எடுத்துக்கிட்டு போ. மாவீரர் படத்துக்குள்ள போய் நின்று உறுதி எடுத்துக்க. சும்மா படத்தை வச்சுட்டு என்னை பூச்சாண்டி காட்டாத. இனிமேல் நான் படம் ஒன்றுன்றேன், நாங்கள்லாம் மாவீரர் நினைவை போற்றுகிறாய். சரி, அவன் கனவை நிறைவேற்ற என்ன வேலை செய்கிறாய்? இதுதான் கேள்வி. உலகம் புறா இருக்க மொத்த தமிழருக்கு தான் அந்த கேள்வியை கேட்குறேன். நினைவை போற்றுகிறான் ஒவ்வொரு ஆண்டும் சரி, அவன் கனவை நிறைவேற்ற என்ன வேலை நடக்குது? இங்கே என்ன வேலை நடக்குது? அதுக்கு வேலை செய்யணும். என் அன்பிற்குரியவர்களே, தொடர்ந்து சிந்துங்கள்ங்கிறான். இந்த வேர்வையும் தேனாகுங்கிறான். தொடர்ந்து சிந்துங்கள். நீங்கள் சைவரா சொன்னால பயிற்சி காலத்தில் வேர்வை சிந்தாதவன் போர்க்களத்தில் ரத்தம் சிந்துவான்ங்கிறான். நீ வெல் ட்ரெயின்டாக இருந்தா, நீ நல்ல பயிற்சி காலத்தில் வேர்க்க வேர்க்க நீ பயிற்சி எடுத்தீங்கன்னா போர்க்களத்தில் உன்னை வீழ்த்த முடியாது. பயிற்சி காலத்தில் படுத்து சோம்பேறியாக இருந்தீங்கன்னா போர்க்களத்தில் ரத்தம் சிந்துவாய். தலைவர் நம்ம தலைவர் என்ன தெரியுமா சொல்றாரு? கடுமையான பயிற்சி எளிதான சண்டைங்கிறார். உனக்கு நகராட்சி உள்ளாட்சி மாநகராட்சியெல்லாம் உனக்கு பயிற்சி, பாராளுமன்றம் சட்டமன்றம் போர்க்களம் அடிக்கணும். 2024 நம்ம கையில் இருக்கணும். அரசியலே நாம தான் தீர்மானிக்கணும். அவன் என்ன முடிவெடுப்பான், யா தங்கச்சி காளியம்மா சொல்றதுல யாரை எந்த தொகுதியில் நிறுத்துவான்,
ஆனா நான் முன்கூட்டியே போடுவேன். போட்டு பாரு காரியமாக்கு இந்த தொகுதி, வேற ஆள நிப்பாட்டி பாரு. எங்க ஐயா பா கிருஷ்ணகுமாருக்கு இந்த தொகுதி நிப்பாட்டி பாருப்பா. ஹிமாயன் கபீர் இங்க நிக்க போறான், போட்டு பாரு. நான் அதுக்கு சலிக்கிற ஆள் இல்ல. திடீர்னு நமக்கு பயந்துட்டு தேர்தல் விட்டான் சட்டசபையில். இல்லைன்னா ஒரு மாதம் ஆறு மாதத்துக்கு முன்னாடி இந்த கொரோனா கர்மம் இல்லைன்னா கிளம்பி போயிருப்பேன். நான் 10 லட்சம் இருல, இன்னும் 20 லட்சத்தை கூட்டியிருக்கலாம் வாக்க. அது நடக்காம போயிடுச்சு, ஒரு கெடுவாய்ப்பாய் போயிடுச்சு. அது நமக்கு மட்டும் இல்லை, உலகம் எல்லாருக்கும் அது இருந்துருச்சு. அவன் நம்ம மாதிரி ஆளுக்கு வேலை செஞ்சிடக்கூடாது தான். அவன் ஹெலிகாப்டரில் வரான், டக்குன்னு வர்றான், பணத்தை கொடுக்குறான். அவன் எங்கே தெருவில் இறங்கி வேலை செஞ்சான்? நான் ஒருத்தந்தான் வேலை செஞ்சேன். அவன் தான் இது இருட்டு வீட்டுக்குள்ளே திருட்டுக்கொலி பிடிக்கிற மாதிரி போய் உட்காந்து வாசலில் எத்தனை ஓட்டுமா? அம்மா ஓட்டர் ஐடி கட்டுமா? அம்மா காட்டுமா? ஆ ஓகேம்மா, கன்ஃபார்ம்மா, சரிம்மா. அஞ்சு ஓட்டாமா? சரி ஓகேம்மா, ஓகேம்மா. ம், ஃபோன் நம்பர் என்னம்மா? நாளைக்கு வந்துடுமா பணம்? நல்ல இரவுலங்க அதிகாலை 5 மணிக்கு அப்சல் குருவில் தூக்கில் போட்ட மாதிரி அயந்த உறங்க நேரத்துக்கு காசை டெலிவரி பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த பைபிளையில் முழிச்சு கிடக்குது. அதுக்கு தான் ஒரு நியமனம் வச்சுருக்காங்க, மகளிர் சுய உதவிக்குழு, 100 நாள் வேலை திட்டம். அதில் யார் யாரெல்லாம் முன்னிறுத்தி வச்சுருக்கிறானோ, அம்மா காலையில் சரியாக 5 மணிக்கு வந்துடுமா, முழிச்சுக்கிட்டு இருமா, அது தலைவாசல் இல்லை. இங்கே வரங்க கதை திறந்துச்சு, இப்படி படுத்து கிடக்கு. உண்மையிலேப்பா படுத்து கிடக்குறாங்க. அரிக்கன் விளக்க வச்சுக்கிட்டு வந்தோடனே வண்டிலா வாங்க. எத்தனை? 50 பேருங்க. 50 பேர் ஏமா, அந்தம்மா என்றைக்குமா காசு சரியாக இருக்காமா பார்த்துக்கம்மா? 50,000 இருக்கம்மா? ஆ சரிம்மா. என்ன என்ன செய்ய சொல்கிற? இந்த இவங்களையும் சேர்த்து வீழ்த்தணும். ஆனால் இந்த வேலைக்கு இடையில் மான தமிழ் மக்கள் இன உணர்வோடும் மான உணர்வோடும் எளிய பிள்ளைகள் நம்மளை தேடி விவசாயி சின்ன எங்கடா இருக்குன்ட்டு 30 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இதில் வந்து அவன் என்ன உணர்த்த வர்றான்னா, சீமான் என்ன சாதி பேசினாலும் என்ன மதம் பேசினாலும் எத்தனை கூட்டணி வச்சு வந்தாலும் எத்தனை 1000 கோடி எங்களுக்கு கொட்டி காசாக கொடுத்தாலும் தன்மானமும் இனமானமும் உள்ள தமிழர்கள் நாங்கள் செத்துப்போகவில்லை என்று காட்டுறேன். இன்னும் இருக்கமிடா இந்த நாட்டில் அப்படின்னு காட்டுறான். அதை காட்டுறான். 30 லட்சம், 90 லட்சம் ஆகும், 90 லட்சம் 1.5 கோடி ஆகும். இதெல்லாம் வரும், பார்க்கத்தானே போகிற. நீ பயப்படாமல் களத்தில் நில்லு, நீ நடந்து போ. அப்படி திரும்பி பாரு, விழுகிற நிழல் நானாக இருப்பேன். நீ நடந்து போ, வெயிலில் போ. அப்படி விழுகிற நிழல் நீ திரும்பி பாரு, ஓ நிழலாக இருக்காது, உங்கள் அண்ணன் நிழலாக தான் இருக்கும். பின்னாடியே வருவேன். ஆனால் நம்ம எதையாவது செய்வோம், அண்ணனுக்கு தெரியாது. அது மட்டும் மறந்துரு. நீ எனக்கு உண்மையாக விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உண்மையாக விசுவாசம் இல்லாமல் உன் பின்னாடி இருக்கலாம். அவன் உடனே அடிப்பேன், அண்ணன் இந்த பையன் அயோக்கியப்பேனே, ஆ பாருங்கண்ணே இவனை என்னென்ன பண்ணலாம். சரி விடுறா, நான் பார்த்துடலாம், விடுறா. பல பேரை தெரிஞ்சே மன்னிக்கிறது தான். அது என்ன செய்கிறது? ஒரு பிழை நிகழ்ந்துருச்சு, அவர் நம்ம இனத்தில் பிறந்தது இல்லை, நம்ம அவர் கூட பிறந்தது. அதே மாதிரி தான் எனக்கும், நான் உங்கள் கூட பிறந்தது ஒரு வரலாற்று பிழையாக இருக்கலாம், இல்லை நீங்கள் எங்க கூட பிறந்தது ஒரு வரலாற்று பிழையாக இருக்கலாம். இதுதான் இதை துயரம், இதை சரி செய்யணும். அதுக்கு என் அன்பு உடன் பிறந்தார்கள், தன்னை முன்னிறுத்திக்கிறத விட்டுவிட்டு தான் பிறந்த இனத்தையும் இனத்தின் மானத்தையும் முன்னிறுத்தி வேலை செய்கிறது அதுதான் முதன்மையானது. அதை செய்யுங்க, எளிதாக வெல்லலாம். வெற்றி என்பது நம்மளால் தொட முடியாத ஒன்று கிடையாது. அவர் சொல்கிறார்ல ஜோசப் ஸ்டாலின், ஸ்டாலின்னா நீங்கள் யாரையும் நினச்சிக்கிடுவீங்க, ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் சொல்கிறார், வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே உலக வரலாற்றில் இருந்ததில்லடாங்கிறான். அப்படி ஒரு படை இருந்ததில்லடா, இந்த படைங்க எவனாலுமே வெல்ல முடியல. அப்படிலாம் அலெக்சாண்டரும் இல்லை, நெப்போலியனும் இல்லை, மங்கோலியம் செங்கிஸ்கானும் இல்லை, எவனும் இல்லை, எல்லார் படையும் வீழ்த்தப்பட்டிருக்கு. அதனால இந்த திராவிட சொரிசரங்கு படையும் ஒரு நாள் வீழ்த்தப்படும், நீ அதை பற்றி கவலையே விடாது. இதுக்கு போரெல்லாம் செய்ய வேண்டியதில்லை, நம்ம வேலையை செஞ்சுட்டு போனால் போதும், நம்ம அரசியலை மக்கள்கிட்ட நகர்த்திட்டு போனால் போதும், ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நீ வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இது நம்ம வெல்ல முடியுமா, அது பெரிய கட்சியாக இருக்கே, சிறிய கட்சியாக இருக்கே, அப்படிலாம். பெரிய கட்சி என்ன பெரிய கட்சி? 11 கட்சி கூட்டணி. பெரிய கட்சி தமிழ்நாட்டில் ஒரே கட்சி, நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதிமுக கூட்டணி இல்லாமல் நிற்குமா, இல்லை திமுக நிற்குமா? நின்ன டிடிவி நின்னாரா, அவர் விஜயகாந்த் கட்சியை கூட்டிக்கிட்டார். கடைசி அண்ணன் கமலஹாசன் ஒருத்தர் நின்று பார்த்தார், அப்புறம் அவர் ஒரு 5-6 கட்சியை கூட்டிக்கிட்டு, அப்புறம்
யாருக்கு எப்படி சீட்டு கொடுக்குறேன்னு தெரியாமல் போட்டு 40-50 நான் அள்ளி கொடுத்து கடைசி என்னாச்சு, கண்ணை மூடிக்கிட்டு பாஞ்ச புளிப்பாய்ச்சல் நம்ம தான் மூணாவது பெரிய கட்சின்ட்டான். அவன் நேற்று தேர்தல் ஆணையமே சொல்கிறான், நம்ம எதை பற்றியும் கவலைப்படுறாள் இல்லையே, எதை பற்றியும் கவலைப்படுறாள் இல்லை. நான் வந்து இங்கே பாரு, நீ எல்லாருமே நீ விட்டுப்போ, நான் ஒரு ஆளாக ஒரு தொகுதியில் போட்டிட்டு நாம் தமிழர் என்பது அது ஏன் உருவானதென்றால் அப்படி ஒரு ஆளாவது பேசிட்டுருப்பேன், இல்லை யாருமே இல்லையா சுவரை பார்த்து பேசிட்டுப்பேன், நான் அந்த காலத்தில் இருந்தவங்களா பேசிட்டுப்பேன். இங்கே பாருங்க தம்பி, ஐயா அப்துல் கலாம் சொல்கிறாங்க என்னுடைய மேலதிகாரி கூப்பிட்டாரு, நான் போனேன், போய் அந்த அரங் இது இருக்குல்ல அந்த என்ன சொல்கிறது இந்த வாசல் அந்த இது வரவேற்பார் வரவேற்பு இதில் உட்காந்துருந்தேன். அப்போ அந்த ஒரு மேசை மேலே ஒரு புத்தகம் இருந்தது, அந்த புத்தகத்தை புரட்டினது அறிஞர் பெர்னாட்ஸாவுடையது. அவர் சொல்கிறாரு, நான் படித்ததில் அவர் சொல்கிறாரு, பெர்னாட்ஸா சொல்கிறானா, உலகத்தில் பெரும்பாலான மக்கள் உலகம் போகிற போக்கிலேயே போக விரும்புகிறார்கள், ஆனால் யாராவது ஒருவன் தான் உலகத்தை தன் பக்கம் திருப்ப நினைக்கிறான், தன் போக்கில் திருப்ப நினைக்கிறான். தொடக்கத்தில் அவன் கடுமையாக விமர்சிக்கப்படுகிறான், எதிர்க்கப்படுகிறான். ஆனாலும் பாருங்கள், இந்த உலகம் பெற்றிருக்கிற இத்தனை மாறுதலுக்கும் காரணம் உலகத்தை தன் பக்கம் திருப்ப நினைத்தவன் தாங்கிறான். அவன் தான் மார்க்ஸ், அவன் தான் சாக்ரட்டிஸ், அவன் தான் எங்கெல்ஸ் சார், அவன் தான் எங்கெல்ஸ், அவன் தான் அலெக்சாண்டர், அவன் தான் நெப்போலி, எல்லாம் அப்படிதான் அப்படிதான் வருது. அதாவது ஐயா அப்துல் ரஹ்மான் தான் எழுதியிருப்பார், கிரேக்கத்தில் ஒரு தேவாலயம்ங்க, அந்த தேவாலயத்துக்கிட்ட ஆசிரியர் மாதிரி வந்து பதில் சொல்லுங்க, இந்த உலகத்திலே மிகப்பெரிய அறிவாளி யாருன்னு கேட்குறான் அவன் போய், அது சாக்ரட்டிஸ் சாக்ரட்டிஸ் சாக்ரட்டிஸ்னு கத்திடுது. இந்த பையன் கிரேக்க முழுக்க தேடுறாங்க, எல்லா இடத்துலையும் தேடுறான் சாக்ரட்டிஸை, சாக்ரட்டிஸ் சிக்கலை. கடைசியாக ஒரு இடத்துல போய் கண்டுபிடிக்கிறான், எங்கள் இதில் சாக்ரட்டிஸ் இங்கே இருக்கிறாருங்கிறாங்களே, சாக்ரட்டிஸ் எங்கங்க அப்படின்னு. அதாக பாருங்கள் அப்படின்னா, கருத்த உருவங்க, வழுக்க தலைங்க, தொப்பு வயிறுங்க, ஒரு இது மரத்தை வச்சு ஆசாரி இலப்பா கொட்டையை வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. சின்ன நீங்கள் தான் சாக்ரட்டிஸா? இப்போ பாருங்கள், ஆமாம் என்ன, அவன் அவனை ஏற்று கூட பார்க்கல, ஆமாம் என்ன, நீங்கள் தான் நம்மளை உலகத்திலே பெரிய அறிங்க, இல்லை இல்லையே எங்கள் தேவாலயம் சொல்லிச்சே, நான் நேற்று வரைக்கும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், நான் இப்போ இல்லை அப்படின்னு. இவன் அதே கோபத்தோடு அந்த தேவாலயத்துக்கிட்ட போகிறான், போயிட்டு கேட்குறான், ஏய் நீ ஏன் போய் சொன்ன, அவன் நீ தான் சாக்ரட்டிஸ் தான் அறிஞன்ற, அவன்கிட்ட கேட்டேன் இல்லைன்றான், அதனால தான்டா சொல்கிறேன் அவன் தான்டா பெரிய அறிஞன். அவனுக்கு ஒரு தேடலுக்கு பாருங்க, சிறையில் இருக்க சாக போகிறா, ஒருத்தன் பிரமாதமாக பாடுறான், பாடும்போது சொல்கிறான் சாக்ரட்டிஸு, அந்த பாட்டை எனக்கு ஒரு தடவை கற்றுக் கொடுக்குறியா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நீ தான் நாளைக்கு சாக போறியடா, உனக்கு எதுக்கடா அந்த பாட்டுன்னு, புதிதாக ஒன்றை தெரிஞ்சுக்கிட்டு செத்து போகிறனேங்கிறான். அதுதானே பகத்சிங் சாக போ தூக்கில் போடுறதுக்கு விடிய கால வரைக்கும் அரசும் புரட்சியும் படிச்சுட்டு இருந்தான். அண்ணா வந்து மருத்துவமனை பண்ணுற அறுவை சிகிச்சை பண்ண போகிற டாக்டர்கிட்ட ஒரு நாள் தள்ளிப்பட முடியுமா, அந்த புத்தகத்தை பாதி படித்து வச்சிருக்கேன் மீதியை படிச்சுக்கிறேன்னு. அந்த மாதிரி அறிஞர்கள் பிறகு அந்த மாதிரி தான் அறிஞர்கள் உருவாகிறான். நீ வந்து துப்பாக்கி தூக்கி வச்சுட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சண்டை போட்டுருக்குறான்னு நினைக்காத, அவர் ஒரு அறிஞர், பயிற்சி முடிஞ்சிருச்சு, எல்லா வீரர்களையும் அவர் சீருடையை போட்டு களத்துக்கு அனுப்ப போகிறாரு, இப்போ எல்லாருக்கும் வந்து பரிசு கொடுக்க போகிறாரு தலைவர்னு அறிவிச்சிட்டாங்க, 20 பெட்டி வந்து இறங்கிருச்சு, 20 பெட்டி. அப்போ 20 பெட்டியில் என்ன இருக்கும்னு தெரியாமல் எல்லா போராளிகளும் ஒருத்தர் ஒருத்தர் குசு குசுன்னு பேசிக்கிறான். பெட்டியை திறங்கன்னா அம்புட்டும் புத்தகம், இது ஆளுக்கு நான் கொடுத்துருங்க எல்லாரும் படிங்கன்ற, என்ன பார்க்குறீங்க இதெல்லாம் நான் படிச்சிருப்பேன் தானே, நான் எல்லாத்தையும் படிச்சிட்டேங்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? இப்போ அவங்களுக்கு சந்தேகம் இருக்கும்ல போராளிகளுக்கு, அதில் ஒரு பெட்டியில் ஒரு புத்தகத்தை எடுங்கிறாரு, அது என்ன புத்தகம், இந்த புத்தகம், அதில் ஏதாவது ஒரு பக்கத்தை எடுங்க, ஒரு பக்கத்தை எடுங்கிறாரு, பக்கத்தை சொல்லுங்கிறாரு, 450 பக்கத்தில் இதானே இருக்குங்கிறாரு, அது இந்த இதானே இருக்குது அப்படிலாம் இல்லை, முழுக்க சொல்கிறாரு. இப்போ இங்கே நீங்கள் ஒரு புத்தகத்தை எடுங்க, அவர் வேறு ஒரு பெட்டியிலேருந்து ஒரு புத்தகத்தை எடுக்கிறாரு, அதில் ஏதாவது ஒரு பக்கத்தை போட்டுங்க, பக்கத்து சொல்லுங்கள், 150 பக்கத்தில் இதானே பாருக்கு, அதுக்கப்புறம் எதாவது பேசுவானா, கதை முடிஞ்சு. அதனால தான் லெலின்னு சொல்கிறான், போர்க்களத்தில் துப்பாக்கியை விடவும் சிறந்த ஆயுதம் புத்தகங்கள் தான் தான்,
அதனால் என் பிள்ளை எல்லாம் படிங்க, சும்மா வந்து வாட்ஸ்அப்லையும் கிட்ஸ்அப்லையும் போட்டு நோண்டிக்கிட்டு ஏதாவது கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு அவன் இதை போட்டான் அதை போட்டான்னு மீம்ஸ் போட்டு கரும கரும அது வெட்டி பய தெண்டப்பய செய்கிறது. போராளி புரட்சிக்காரனுக்கு இது வேலை இல்லை. அது போடா, நான் உனக்கு கற்பிக்கிறேன் பார் அண்ணே, அவனுக்கு வேலை நம்மளை விமர்சிப்பது, நமக்கு வேலை அவனுக்கும் சேர்த்து போராடுவது, சரிதானே? பட்டுக்கோட்டை அப்படி எல்லாத்துக்கும் நம்ம ஆள் போடுவோம், போட்டு செய்வோம். தலைமையிலேருந்து உங்களுக்கு தொடர்புக்கு வருவாங்க, உறுதியாக வெல்வோம். புரட்சி எப்போதும் வெல்லும்.